ஓகே, எப்படி தோணுச்சு? நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது வந்து ஜெனரலா தான் படிக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி இது வந்து லைக் டக்குன்னு எடுத்த முடிவு கிடையாது. லைக் இது வந்து இந்த இந்த வருஷம் எடுத்த முடிவோ இல்லாட்டி ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் ஸ்பேன்ல எடுத்த முடிவு இது ஆக்சுவலி கிடையாது. இது வந்து என்னோட கரியர் எப்படி இருக்கணும், என்னோட லைஃப் எப்படி இருக்கணும், அது அது வந்து நான் ஒரு யோசிச்சு நான் ஒரு பார்த்து போட்டு வச்சது அது வேற மாதிரி. எனக்கு எப்படி இருக்கணும், அப்படின்னு. பட் த ஓகே. திங் இஸ் கி அப்பா அம்மாவோட ரோல் வந்து இதுல ரொம்பவே இருக்கும். ரைட் ஃப்ரம் த 10th ஸ்டார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னோட கரியர் அப்பதான் அங்க ஸ்டார்ட் ஆகுச்சு. அட் தட் டைம் வந்து இப்போ தான் ஸ்கூல் விட்டு வெளியே வந்திருக்கும் போது நிறைய எக்ஸ்போஷர் இருந்துச்சு. காமர்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் போனால் மேக்ஸ் இருக்குமே ஐயோ வேணாம், சயின்ஸ் எடுத்தா ரொம்ப படிக்கணுமே ஐயோ வேணாம், அப்படின்னு ஒரு எல்லாமே எக்ஸ்போஷர் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நானும் நான் அம்மா அப்பா நாங்கள் மூணு பேர் தான் நிறைய செமினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம். அது அதில் ஒரு கன்க்ளூஷன் எடுத்தாச்சு, ஓகே இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு. இன்ஜினியரிங் போனோம்னா ஓகே டிப்ளமா போய் அதுக்கப்புறம் நம்ம பேச்சுலர்ஸ் போவோம், அதுக்கப்புறம் த லைஃப் வில் பி குட் அப்படி அப்படி. ஓகே ஓகே. ஆனால் அது வந்து அப்பாவுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, அப்பா வந்து டிஎன்ஏ நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆஸ் அ டிரைவரா. அப்போ வந்து அப்பா வந்து அந்த ஃபவுண்டரோட வந்து ரொம்ப க்ளோஸ். லைக் அந்த ஃபவுண்டருக்கு எங்கனாலும் போகணுமா இருக்கட்டும், அவங்க வந்து அப்பா கூட்டு போவாங்க. முத்து ரமன் செய்ய ரமன் செய்ய அப்படின்னு, ரமன் இல்லைன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்பா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து அங்கே எக்ஸ்போஜர் கிடைச்சிச்சு ரொம்ப. கி வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அதுக்கான அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு அப்பாவோட ஃபேஸில் வந்து அப்பா முடிவு பண்ணிச்சு கி ஓகே ஸ்ருதி வந்து நம்ம இன்ஜினியரிங்ல போடலாம், ஏன்னா அவளை வந்து இப்படி பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னுக்குட்டி வந்து அப்பாவுக்கு வந்து என்னைய வந்து ஃபினான்ஸோ இல்லாட்டி பிஸ்னஸ்ல போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்பாவும் ஒவ்வொரு ஃபேஸோ வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஓ சா அப்பாவுக்கு இவ்வளோ எக்ஸ்போஜர் கிடைச்சிருக்குங்கும் போது அட் சம் பாயிண்ட் அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே ஸ்ருதியை நம்ம இன்ஜினியரிங்ல போகலாம் அப்படின்னு. அது ஓகே, நானும் ஐ வாஸ் ஓகே கி ஓகே நம்ம போவோம். லைக் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்காங்க பேரண்ட்ஸ்னா அது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து ரைட்டாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது நானும் ஓகே நானும் போயிட்டேன், ஓகேப்பா இன்ஜினியரிங் பண்ணோம் எல்லாமே ஓகே அப்படின்னு. இன்ஜினியரிங்லேயும் குறிப்பிட்டதாக இஎக்ஸ்டிசி எதுக்குன்னா அதில் வந்து ஃபீமேல்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப மேக்ஸிமம். ஸோ காம்படிஷன் அவ்வளோ இருக்காது. அப்போவே அப்பா அவ்வளோ கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி ஓகே நம்ம இன்ஜினியரிங் எடுத்தோம்னா இஎக்ஸ்டிசி தான் எடுக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு. ஓகேப்பா அப்பா எடுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வேற எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு. இது எல்லாமே என்னோட கரியர்னு சொல்றதை விட அப்பாவோட விஷன், அது அப்பாவோட விஷன் அப்பாவோட ஃபியூச்சர். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்சு 3 இயர்ஸ்க்குள்ள விஷன் கிடையாது, இட்ஸ் வே அப்பார் லைக் ஃபார் ஃப்ரம் 3 இயர்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு விஷன். அது இருக்கும்போது அந்த ஒரு விஷன் பார்த்துருக்கும் போது அப்பா நிறைய பேர்த்த பேசுறாங்க வைக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த ஒரு க்ளோஷர் கிடைச்சி அப்பாவுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஓகே கனடா போகலாம். கனடா எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்லி கனடா எதுக்குன்னா அப்பா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ஃபோர் சீசனுங்கிற ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து அப்பாவுக்கு அப்பாவை மீட் பண்ணுறது எல்லாமே நிறைய இன்டர்நேஷ்னல் பீப்புளாக தான் இருக்கும், பிஸ்னஸ்க்காக வர்றது வைக்கிறது. அதுலேருந்து ஒரு பர்சன் தான் டேவிட் போன் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள அப்பா மீட் பண்ணுச்சு, ஏன்னா அப்பா வந்து வீட்டில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க வேலை என்ன இருந்துச்சு. ஸோ தட் அப்பா வந்து அப்பா சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண விதம் எப்படின்னு அது எனக்கும் தெரியணும், எங்கள் அம்மாவுக்கு தெரியணும், எங்கள் அப்பாவுக்கு இதுக்கும் தெரியணும், தம்பிக்கு தெரியணும். ஸோ தட் ஏதோ ஒரு வேயில் வந்து அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன்ஸுங்கிற போது. அப்படியாப்பட்ட இதில் வந்து அப்பாவுக்கு வந்து டேவிட் போன் கிடச்சாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த என்ன ஒரு திங்கிங்னா அப்பா வந்து எல்லாத்தையுமே பேசும் வைக்கும், எல்லாருமே கெஸ்ட் வந்தாங்கன்னா உட்காந்தானே சே க்ரீட் பண்ணுவாங்க எப்படி இருக்கீங்க வைக்கீங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே அந்த க்வெஸ்சன் கேட்பாங்க ஃபேமிலி பற்றி. ஸோ இப்போ நான் ஒரு காமனாக விஷயம் சொல்லி ஒரு டிரைவரோட பொண்ணுன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஓகே ஓகே ஏதோ ஒரு சின்ன மோட்டா சின்ன சின்ன வேலையாக இருக்கும் ஆஸ் எ டீச்சரோ. ஐம் நாட் சேயிங் கி டீச்சர் வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது, பட் ஃபினான்ஷியலிலாம் பார்க்கும் போது ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே நினைக்க தோணும் ஆஸ் அ காமன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது. பட்
அப்பாவோட விஷன் வந்து வேற, அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ் வேற அப்படிங்கும் போது எந்த கெஸ்ட்னாலும் வந்து கேட்கும் போகும்போது கேட்பாங்க கி ஹவு மெனி கிட்ஸ் டூ யூ ஹாவ், ஆர் யூ மேரிட் அப்படின்னு. அப்போ வந்து அப்பா வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்கு, சாரி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. ஓகே அப்படின்னு அப்போ வந்து கேட்பாங்க எல்லாத்துக்கும் நினைச்சிச்சுன்னா அப்பா யூஸ் டு லுக் ஸோ யங், யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க கி 24 இயர்ஸில் ஒரு பொண்ணு இருக்கு பிளஸ் 18+ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே கேட்கும் போது அவங்க கேட்பாங்க கி அச்சா உன்னோட பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு. அப்போ சார் இல்லை அவள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டா வேலை பண்ணுதா அப்படின்னு. அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல கி எல்லாருமே லைக் இது வரைக்கும் அப்பா ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே அப்பா எப்போ சொல்லுவாங்களோ கி இல்லை என்னோட பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிட்டா அவள் இன்ஜினியர் அவள் வேலை பார்க்கா அப்படிங்கும் போது அந்த ஒரு மூமெண்ட் அப்பாவுக்கு வந்து லைக் 7th ஹெவன்ல இருக்கிற மாதிரி எல்லாரோட கெஸ்டோட எல்லாரோட ரியாக்ஷன் வந்து லைக் இன்ஜினியர் அவன் பொண்ணு நீ டிரைவர் அவன் இன்ஜினியர் எப்படி நீ எப்படி பண்ண அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல மீட் பண்ணத்தான் டேவிட் போன் அவங்க வந்து கனடாவில் உள்ளவங்க. ஸோ அப்பாவுக்கு தான் அப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு வை கான்ட் நம்ம அப்ராட் ஸ்டடீஸ்க்கு அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை கனடா அனுப்பணும் அப்படின்னு. அதுல இருந்து அப்பா வந்து அவங்ககிட்ட நல்லா மீட் பண்ணி பேசி வச்சு ரிலேஷன்ஷிப் ஒரு நல்லா பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்பா. எனக்கு வந்து என்கிட்ட இன்னும் சொல்லலை ஆக்சுவலி எல்லாமே கன்க்ளூட் அப்பா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே சொல்லிச்சு கி ஓகே ஸ்ருதி நம்ம கனடா போவோம் இப்படி இப்படி இருக்கு எஜுகேஷனுக்குள்ளது போவோம் அப்படின்னு. இது வந்து லா டிப்ளமா முடிஞ்சு 2018ல் நடந்த விஷயம் இது. அப்பா சொல்லிச்சு நீ பேச்சுலர் முடிச்சுக்கோ உன்னை டைரக்டா நம்ம மாஸ்டர்ஸ்க்கு அனுப்பிடுவோம் கனடா போ. கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் எடுத்துச்சு அது வந்து ரொம்ப ஹையாக போச்சு அங்கே போது அப்போ நாங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலை அந்த ஒரு விஷயத்தில் அந்தந்த அந்த பிளான் அங்கே நாங்கள் ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் 2 வருஷம் வேலை அதுக்கப்புறம் திருப்பி வில் ஸ்டார்ட் ஓகே படிக்க ஆரம்பிச்சுட்டா வேலையும் பார்க்கா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஷீல் கெட் அ குட் என்ன சொல்ல அட்மிஷன்ஸ் அப்படின்னு அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அது அது அப்போ பார்க்க போனால் இப்படிங்க அந்த க்வெஸ்சன் இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வருஷமாக ஆச்சு ஆனால் இன்னைக்கு தான் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஆல் பிகின். என்னது ஹெட்செட் தான் கரகரன்னு சவுண்ட் கேக்கு. சோ ஓகே இது எட்டு நேரல மட்டும் கேக்கு. அச்சா 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 கனடால போய் படிக்கணும்னு நினைக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும் அது வந்து நம்ம இந்தியால நீங்க படிக்க இந்தியாவில அது இல்லையா இல்லனா வந்து கனடா தான் இதோட பெட்டரா? இல்ல இல்ல இந்தியால இருக்கு. நான் எதுக்கு கனடா சூஸ் பண்ணனா இந்தியால வந்து நீங்க போகும்போது இப்ப வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்கு. வேறாஸ் நான் அப்படி சொல்லுங்க கனடால காம்படிஷன் இல்லை அப்படின்னு கனடாலையும் காம்படிஷன் இருக்கு பட் அங்க நான் ஐ கேன் கெட் அஜார்ட் அந்த ஒரு அஜோரன்ஸ் எனக்கு அங்கே கிடைக்கு ஈவன் ரிலேட்டட் டு என்ன சொல்ல ஸ்டடீஸா இருக்கட்டும் ஈவன் ரிலேட்டட் மாரல் சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கும் போது எனக்கு அங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்தியாவில் இருக்கு நான் இந்தியாவில் இருந்தேன்னா எனக்கு எல்லா ஆஃப்கோர்ஸ் என்னோட ஃபேமிலி இந்தியாவில் இருக்கும்போது ஐ டோன்ட் எனக்கு அந்த ஒரு வரி இருக்காது. பட் கனடா எதுக்குன்னா த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் கனடா இஸ் அப்பாவோட ட்ரீம். அப்பா ஆல்வேஸ் வாண்டட் டு. ஸோ இது வந்து என்னோட ட்ரீம் மட்டும் கிடையாது நான் என்னோட ட்ரீம்னு சொல்லவும் முடியாது ஓகேவா இது வந்து அப்பாவோட ட்ரீம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கனடா மட்டுமே அது கனடா மட்டும் தான் பிடிச்சி வச்சுருந்தேன் வேற எங்கேயும் பிடிக்கல. ஸோ அது பிடிச்சேன் அண்ட் பர்சீவ் பண்ணேன் எவ்ரி திங் காட் வெல் அண்ட் போகிறேன் எவ்ரி திங் எவ்ரி திங்னா என்ன இந்த ஹோல் மீட் ஆக்சுவலி இந்த டிஸ்கஷன் எல்லாமே நான் வந்து அப்பாவுக்கு தான் லைக் நான் இப்போ என்னென்ன இருக்கணும் அது எல்லாமே எங்கள் அப்பாவால் தான் அப்படிங்கும் போது இந்த டிசிஷன் இந்த இந்த மீட் இந்த கிரீட் எல்லாமே டெடிகேட்டட் டு அப்பா. அப்பாவோட ட்ரீம் தட்ஸ் இட் அதான். தண்ணி குடிச்சிடலாம். தண்ணியா? இல்ல இல்ல வேணாம் ஓகே போலாம். ஓகே
பியூர்லி வந்து அப்பாவோட ட்ரீம், அதுக்காக வந்து கனடா சூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் நோ டவுட். இது வந்து இப்போ நீங்க தனியா கேர்ளா இருந்துகிட்டு அங்க போய் படிக்கிறதுக்கு, இனிமேதான் அங்க போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், எஸ் அங்க உங்களை எல்லாமே புதுசு, நீங்க தான் அங்க போய் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கணும். ஆமா, சோ அதெல்லாம் இது ஆஸ் அ கேர்ள் அந்த அந்த ஒரு கொட்டேஷன் வேணாமே. ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ ஒரு பர்சனா இருக்கட்டுமே, இங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் வேணாம். ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ பாய், இதே இது பையனா இருந்தா அவனுக்கு என்ன சம்பாதிச்சிருவான் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல டிஃப்ரெண்ட் வேணாமே. பொண்ணா இருந்தா ஃபர்ஸ்ட் தான் அது வந்து இருந்துச்சுக்கு, பொண்ணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், இல்லாட்டி இங்க இப்ப இத்தனை வயசுல ஸ்டடிஸை முடிச்சோமா, இத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சோமா, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கேப்ல ஒரு ஹாப்பி கிட் ஹாப்பி ஃபேமிலி, அது இல்லை இப்போ. அது 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 ரொம்பவே ரொம்ப தாண்டி வந்துட்டோம். அப்படி இருக்கும் போது என்னோட ட்ரீம் அப்பாவோட ட்ரீம் அவ்வளோதான். அதில் ஒரு இதே இது இது வந்து எதிராக இருந்தாலும் சரி, ஐ வுட் ஹாப்பிலி நீ போ அப்படி. பட் இந்த 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 ஆஸ் அ கேர்ள் வந்து நம்ம அதை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் அ கேர்ள் வந்து வேணாம், ஸோ போகிறேன். பட் நான் அங்கே போய் புதுசாக ஸ்டார்ட் பண்ண, ஈவன் இங்கே இருக்கும் போது கூட நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிப்ளமா ஸ்டார்ட் பண்ணும்போது கூட புதுசு தானா, 10th அப்புறம் எனக்கு எந்த இது கிடையாது. அப்போ தான் நான் வெளியவே போற ஆரம்பிக்கேன், தனியாக ட்ரெயின் பிடிச்சி தனியாக காலேஜ் போகிறேன், நிறைய பீப்புளை மீட் பண்ணுறேங்கும் போது இங்கே நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சனோ அதே மாதிரி தான் நான் அங்கே போயும் பண்ண போகிறேன். அந்த எந்த அந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்ல இது கிடையாது, டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ளஸ் இது வந்து இதுவும் இதுக்கு பின்னாடியுமே அப்பாவோட சப்போர்ட் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ரைட் ஃப்ரம் த 10th வந்து அட்மிஷன் ப்ரொசஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே நானே கூகுள் ரிசர்ச் பண்ணேன். அப்பா வந்து என்கிட்ட சொல்லிடுவோம் கி உனக்கு எந்த பண்ணுமோ பண்ணிக்கா, நீ பாரு எல்லாம் வை, உனக்கு எந்த காண்டாக்ட் எனக்கு வேணும், ஹெல்ப் உனக்கு தேவைன்னு சொல்லி நான் உனக்கு ஆட்கள் பிடிச்சி தரேன், ஆனால் எல்லாம் நீ பேசணும், நான் பேச மாட்டேன், நீ தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. சரிப்பா நான் பண்ணிக்கிட்டு இந்த இந்த கனடா ஒத்தையில போய் அங்க சம்பால் இருக்கிற வந்து அந்த அந்த சீடு சொல்லுவாங்களா, அது வந்து எனக்கு அங்கேயே வச்சது. ஸோ மெது மெதுவா அது முளைச்சி 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 இவ்வளோ பெருசா வந்து நிக்குன்னா அது அப்பா அப்போ வச்சது, அது அதுதான், அது அப்படியே வளர்ந்து 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 இப்படி வந்துருக்கு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்பா வந்து இருக்கும், பேக்கப்க்கு இருக்கும், இருக்கனா பின்னாடி நீ போ முன்னாடி, அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. ரைட் ஃப்ரம் த டிப்ளமால கிளாஸஸ் முதல்ல வந்து இருக்கட்டும், நான் டிராவல் வந்து என்ன சொல்ல என்னோட காலேஜ் வந்து 9 to 6 இருக்கும். அப்படி இருக்கும் போது சிலது சீக்கிரம் முடிஞ்சிடும், ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அங்கேருந்து தாதர் போவேன். என்னோட கிளாஸஸ் வந்து தாதரில் இருக்கும், நான் அம்பர்நாத் காலேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக நான் தாதர் போவேன். தாதர்லேருந்து அதுக்கப்புறம் தாதரில் 6 மணிக்கு எனக்கு லெக்சர் இருக்கும், 6 to 8, சம்டைம்ஸ் அது 9 மணி வர முடியும், 9 மணி. அதுக்கப்புறம் திருப்பி நான் தாதர்லேருந்து கல்யாணம் வண்டி பிடிச்சி நான் கல்யாணம் வரணும். ஸோ அந்த ஹோல் டே வந்து நான் அந்த 3 இயர்ஸ் நான் பிஸியாக ஃபுல்லாகவே பிஸியாகவே இருந்தேன். அதனால அங்கே கிளாஸில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், எவ்வளோ ஃபீஸாக இருக்கட்டும், எதுனாலுமே இப்போ பேசு. இது வரைக்கும் ஆகிட்டு அப்பா என்னையே தேடி கிளாஸ் வந்ததே கிடையாது, எனக்குன்னு கிளாஸை போய் தேடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி கிளாஸில் கன்செஷன் கிடைக்கிற ஃபீஸ் கம்மியாக இருக்கதா இருக்கட்டும், எதுவுமே அப்பா வந்தது கிடையாது. அப்பா பஸ் சொல்லிடும், அந்த மீட்டிங்க்கோ இல்லாட்டி பெரிய டிஸ்கஷன் போகிறதுக்கு மாதிரி நோட்ஸ் எடுத்துப்பாங்களே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இப்படி பேசணும், இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், இப்படிலாம் பேசினோம்னா ஓகே அவங்களுக்கு எதாவது தோணும், அந்த அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அப்பா எனக்கு கொடுக்கும். தவிர போலன்னு சொல்ல அப்பா வந்து என்றைக்குமே பேசுனது கிடையாது இது வரைக்கும் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது எல்லாமே சொல்லிடும், அட்ரஸ்ஸு எங்கே எப்படி போகணும் எங்கே போகணும் எல்லாமே ஷேர் பண்ணிடும். இப்போ எதுவாக ஃபோன் பண்ணி எனக்கு அவ்வளோதான், நானும் வரமாட்டேன், எல்லா வேலையும் நீனே பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு சப்போர்ட்டு அந்த ஒரு ட்ரைனிங் வந்து எனக்கு அப்போமே கொடுத்தது டிப்ளமாலேயிலேருந்து மெது மெதுவாக மெது மெதுவாக. அதுக்கப்புறம் போக போகும்போது தெரிஞ்சு போயிட்டு இங்கே நம்ம வந்து அப்பா வந்து பின்னாடி தான் இருக்கும் தவிர பின்னாடிலேருந்து என்ன எப்படி புஷ் பண்ணதுக்கு தான் இருக்குது, அப்பா முன்னாடி வராது. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஓ இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா கி ஒரு ஒரு என்ன சொல்ல இவ தான் தனியாக பண்ணுதா வைக்கா அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் எனக்கு பின்னாடி வந்து அது நிறைய கை இருக்கு, அது அப்பாவோட சப்போர்ட் தான் இருக்குது தவிர அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்பா அப்பாவுக்கு வந்து அது அப்பாவுக்கு அது தெரியணும்னு அப்பா இது
பண்ணல. சோ எல்லாமே அவ பண்றால வைக்கல, ஆனா நான் இவ்வளவுக்குள்ள எல்லாம் பண்றேன்னா அது காரணம் வந்து அப்பாதான். அப்பமே வச்சு எல்லாமே தனியாவே பண்ணி 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 அப்படிலாம் பண்ணும்போது எனக்கு அங்க போய் ஒத்தையில இருந்து அங்க போய் ஒரு புது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் புது என்வரன்மெண்டா அடாப்ட் பண்றது வந்து எனக்கு அது வந்து பெரிய என்ன சொல்ல ஸ்ட்ரகலா இல்ல பெரிய டாஸ்கா எனக்கு தோணல. அதுதான் இப்போ இங்க வந்து நீங்க 10 o'clock அங்க தாதர்ல இருந்து 10 o'clock வந்தோம்னா தேர் இஸ் அ ஹோம், மம்மி டாடி தம்பி எல்லாரும் இருப்பாங்க. ஆமா, அங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாரி தனி ஆக்சுவல் க்வெஸ்சன். இங்க வந்தா இருக்காங்க ஓகே, பட் அங்க வந்து என்னன்னா பட் அதான் அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா அங்க வந்து நைட்டு இருக்கும் போது இங்க வந்து காலையில இருக்கும். ஸோ ஐ கேன் கனெக்ட் இட். இப்போ இப்போ வந்து நெட் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, நான் லேப்டாப் கொண்டு போறேன், லேப்டாப் இல்லைன்னா கூட என்கிட்ட மொபைல் இருக்கு. எங்கும் போது எனக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லை. எங்கும் போது நான் போவேன், நான் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சோமா பேசினோமா, என்னோட ஒரு ஷெட்யூல் அங்க ருட்டீன் மேட்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இல்லை எதுவும் இல்லை. என்ன ஃபீல் பண்ண முடியாது என்ன ஃபீல்லாம். ஐ கெஸ் இப்போ எதுவும் ஒன்று நான் அழுகுதேன் வைக்க எனக்கு ரொம்ப ஞாபகம் வருதுன்னா பிடிச்சி உட்காந்து அழ முடியாது, எது பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆல் ஐ கேன் டூ இஸ் கனெக்ட் பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ் நான் சொல்லலாம்ல, இப்படி மம்மி இன்னைக்கு இப்படி இப்படி நடந்துச்சு, இல்லை யுதிர் இன்னைக்கு இப்படி இப்படி நடந்துச்சுன்னா இவங்களை பார்த்தேன், இவங்களை வச்சேன், இவங்க இங்கே கல்ச்சர் எப்படி இருக்கு, அதுதானே. அதனால அது 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 வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணலை. ஐ கெஸ் வீடியோ ஸ்டக் ஆயிருக்கா இல்லாட்டி என்னோட ரெண்டுல நெட்ஒர்க் இஷ்யூவா. வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ கேக்கா? இப்போ கேக்கு, நல்லா கேக்கு. ஓகே 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 ஓகே, அப்ப அதை கேஸ் ஹெட்ஃபோன் இஷ்யூ தான் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ கடல போட்டு டிசிஷன் எல்லாம் பண்ணியாச்சு, இதோட எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இதோட ப்ராசஸ் ப்ராசஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அது எப்படி நடந்துச்சு, எப்படி கிடைச்சது, எல்லாரும் போனவுடனே கிடைச்சிருமா, ஸ்ருதிக்கு எப்படி கிடைச்சது? அதான் அதேதான் அந்த அந்த கொஸ்டின் வந்து எனக்கும் இருந்துச்சு, எல்லாரும் இப்ப எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா இல்ல நம்மளும் கிடைக்குமா அப்படின்னுங்கிறது. அது இது வந்து இதுக்கான ப்ரொசஸ் வந்து நான் வந்து அப்பாவோட பர்த்டேவோட ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 19th நான் இந்த ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கனடா போகணுங்கிறத என்ன சொல்ல அந்த ஊர்லலாம் கூட ஸ்டார்ட் ஆகுதுக்கு மாதிரி கால் நாட்டுவாங்களே, அந்த கால் நாட்டினது வந்து நான் அப்போட பர்த்டே அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 19th நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னுக்குட்டி வந்து அப்பா எங்களை விட்டு போவதுக்கு ஒரு 2 weeks முன்னுக்குட்டி எனக்கு வந்து சர்ச் கேட்டில் தான் அந்த ஐடிபிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து ஷூட்டிங் பாரு இங்கே இதெல்லாம் இருக்குது, இங்கே பக்கத்தில் இது இருக்குது, இப்படி வந்துரு, இந்த ஸ்டேஷன் விட்டு க்ராஸ் பண்ணணும், இங்கே தான் இருக்குது, ஏன்னா எங்கெல்லாம் வந்துருது அப்படின்னு இவ்வளோத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருந்து. நான் யோசிலே ஓகேப்பா நான் இது லீவ் இருக்கும் போது நான் வீக்கெண்டில் போயிட்டு வந்துருந்தேன். அப்பமும் கூட அப்பா வரல, இதுதான் எனக்கு ஷேர் பண்ணிச்சு, வீடியோ ஷேர் பண்ணிருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த ஷூட்டி இப்படி இப்படி இருக்குது சர்ச் கேட்டில், நீ வந்து இங்கே வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டு
இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசஸ் உண்டோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்தது. ஸோ அது அப்படியே டவுன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டுமே இல்லைக்குன்னு அதை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப், மென்டலியும் ரிலீஃப், மென்டலியும் கொஞ்சம் ஸ்டேபிள், வீட்டில் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளால முடியாது போது திஸ் இஸ் அ ரைட் டைம். இப்போ இல்லைன்னா நான் அதுக்குள்ள ரிக்ரெட் பண்ணக்கூடாது, இக்ஷா ஸ்ருதி நீ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதனால ஸ்டார்ட் பண்ணி, சரி ஒரு அப்பாவோட பர்த்டே இது, இந்த 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 டேவோட வேற என்ன டே வேணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ சூப்பர் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போனோம், கேட்டுட்டு வந்தோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கி அங்கே காலேஜ் வந்து இன்டேக் எப்படி இருக்கும். அண்ட் த மேஜர் பார்ட் இஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண நாள் வந்து தட்ஸ் டூ லேட். இப்போ நான் செப்டம்பர் அக்டோபர் இன்டேக் போகிறேன்னா நான் வந்து 1 இயர் ப்ரையாரி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், லோன்ல இருந்து எல்லா வேற அதுக்குன்னு போகிறதுக்கு தனியாக எக்ஸாம்லாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நான் 1 இயர் ப்ரையாரினா ப்ரிப்பேர் பண்ணணும். பட் த திங் இஸ் எனக்கு நீ நான் வந்து இந்த இந்த வருஷம் அக்டோபர் போவதுக்கு நான் மார்ச்லேருந்து ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இவனை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 20% ஹோப் தான் வச்சுருந்தேன் கி இந்த இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில. பட் வில் ஸ்டார்ட், இந்த வருஷம் கிடைக்கும்னா அடுத்த வருஷம் தட் இஸ் January 2025 இன்டேக் இருக்குல்ல, அப்போ நம்ம ட்ரை பண்ணி அப்போ நம்ம அப்போ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 1 இயர் நம்ம ப்ரையார் ட்ரை ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது நம்மளுக்கு அப்போ கிடைக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அட்மிஷன்லாம் போட்டேன். அட்மிஷன்லாம் போடும் போது வந்து வீட்டில் சுத்தமாக காசு கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தி மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், வேற அம்மா ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது அவ்வளோ ஸ்டேபிள் இன்கம் கிடையாது. தம்பி இப்போ தான் 12th முடித்தான், அவனுக்கு 1st இயர் இப்போ தான் சாலு ஆயிருக்கு, BFM எடுத்துட்டுருக்கான். அவனுக்கு நான் காலேஜ் ஃபீஸு கட்டணும், வீட்டில் உள்ளது மெயின்டெனன்ஸு, வீட்டில் உள்ள லோனு அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது காணது குறைக்கு என் கூட நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு கனடா போகணும், எனக்கு நான் காலேஜ் ஃபீஸு கட்டணும் எல்லாமே அப்படின்னுக்கும் போது அந்த ஒரு டைமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்க நான் எதுவுமே ஸ்டாப் ஆகலை, பட் எனக்கான ஒரு பாத் வந்து கிளியராகவே இருந்தது. எந்த ஒரு ஸ்ட்ரகலுமே வரல பை காட்ஸ் கிரேஸ் இருக்கலாம். ஏன்னா அது வந்து அப்பாவோட ட்ரீம் போகும்போது நான் எவ்வளோ ட்ரை பண்ணோ அதை விட அப்பா ட்ரை பண்ணது கி இவ்வளோ அனுப்பி ஆகணும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு. அந்த ஒரு நிறைய மிராக்கிள்ஸாக இருக்கலாம் ஐ கெஸ் எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே மிராக்கல் தான் எனக்கு போது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுச்சு. எந்த ஒரு ஸ்ட்ரகலுமே வரல. காலேஜ்க்கான 5 காலேஜ் நான் ஃபீஸ் பே பண்ணேன். என்ன சொல்ல, ஒவ்வொரு காலேஜ்குள்ளே ஃபீஸ் வந்து எனக்கு 6000 ரூபா கிட்ட போச்சு ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபீஸ். பட் அது வந்து ரிஃபண்டபிள் கிடையாது, ஒரு வாட்டி கேட்டுட்டோம்னா முடிஞ்சு. ப்ளஸ் அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பேக் வரலன்னா அதுவும் கிடையாது, நம்மளுக்கு அட்மிஷனும் கிடைக்காது, போகிற 6000 ரூபா கெட்டினா 6000 ரூபாவும் போயிடும். அப்படி இருக்கும் போது நான் 5 காலேஜ்க்கு நான் 6000 ரூபா கெட்டி 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 நான் அப்ளிகேஷன் போட்டேன். இந்த மாதிரி ஒரு டைமில் நிறைய நெகட்டிவிட்டிஸும் நான் ஃபேஸ் பண்ணேங்கும் போது காசு இல்லை, என்ன சொல்ல நீ வீட்டை பார்க்கணும், இதுக்கெல்லாம் மட்டும் காசு எங்கேருந்து வருது அப்படிங்கும்போது நிறைய என்ன சொல்ல நெகட்டிவிட்டி நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ஒரு டைமில் கூட என்ன சொல்ல என்னால் வந்து நான் பேக் எடுக்கலை. நான் வந்து சரி இவ்வளோ பேசுதாங்க வைக்காங்க அப்படின்னு பேக் பண்ணலண்ணா. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, வீட்டில் எல்லாத்துக்குமே அப்பா சொல்கிற ஒரே விஷயம் கி வந்து நம்ம ஒரு நல்லது பண்ண போகிறோம் இல்லாட்டி நம்மளுக்கான ஒரு புது லைஃப் புது லைஃப் புது ஃபேஸ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும். லைக் நீ அதை ஸ்டார்ட் ஒரு டாட் வச்சாலே போதும் கூட ஒன்று அந்த டாட்டை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும் கி எப்படி பண்ணா எப்படி பண்ணா எப்படி பண்ணா இவ்வளோ காசு இதுக்கு மட்டும் காசு வருது இதுக்கு காசு இல்லை இதுக்கு மட்டும் இது பண்ணுது அப்படி பண்ணி ரொம்ப 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 நெகட்டிவிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அப்படிங்கும் போது அந்த ஒரு தருணத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் யோசிப்பேன் எப்போவுமே வந்து அப்பா வந்து எப்பவும் சொல்லும் பேசுவாங்க நிறைய பேசுவாங்க. பட் அதுக்கான இப்போ இப்போ லட்சே நான் இப்போ எது பண்ண எனக்கு என்கிட்ட பேசுதாங்க உனக்கு இதுக்கெல்லாம் பண்ணதுக்கு காசு இருக்கு இது பண்ணதுக்கு வைக்க அந்த டைம்ல நான் அவங்களுக்கு நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் எனக்கான வேலை நான் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு நான் ஆன்சர் கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கற ஒரு அவசியம் வந்து எனக்கு கிடையாது. நான் வந்து இது எனக்காக பண்ணுதேன், ப்ளஸ் இது வந்து நான் எங்கள் அப்பாக்காக பண்ணதுங்கும் போது நான் யாருக்குமே ஆன்சர் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்லேயோ கிடையாது.
ஸோ அதனால நான் அந்த நெகட்டிவிட்டிஸை இந்த காலத்துல இந்த காலத்துல நான் விட்டுருவேன். இது வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்ங்கும் போது எல்லாமே பண்ணிச்சு, ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஓரளவுக்கு அட்மிஷன்லாம் போட்டாச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறம் மே மாதம் வந்து எனக்கு ஒரு காலேஜ்லேருந்து வந்துச்சு அக்செப்டன்ஸ் வந்துட்டு. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கனடாவுக்குள்ளே போகிறதுக்கு. அதுதான் ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கி என் நான் ஃப்ளெமிங் காலேஜ் அது. அங்கேருந்து எனக்கு அக்செப்டன்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் நான் காலேஜ் சாரி அட்மி இது லோன் ஸ்டார்ட் பண்ணேன். லோன் எல்லாத்த விட பெரிய ஸ்ட்ரகல், பெரிய ப்ராப்ளமே அந்த லோன் தான். லோன் எப்படி கிடைக்கும்? லோன் வந்து இப்போ 2 லட்சமோ 3 லட்சமோ கூட கிடையாது. அது எனக்கு தேவையானது வந்து 28 லட்சம் எஸ்டிமேட்டட் போட்டது. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட இன்கம் அவ்வளோ கிடையாது, ஏர்னிங் வந்து நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் நம்ம போடும் போது வந்து ஏர்னிங்கில் பார்க்கும் போது என் பேர் மட்டும்தான் வரும். அப்படின்னு ஏன்குள்ள பேசஸ்லாம் எப்படி 28 லட்சம் கொடுப்பான்? இனி நம்பி வரது 28 லட்சம் கொடுக்குறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சரி பார்ப்போம், போட்டு பார்ப்போமே என்னதான் நடக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த பேங்க்கில் போகும்போது கூட அதுலேயும் நிறைய டிக்கிங் பண்ணினேன் கி கொலாட்ரல் போகணுமா இல்லாட்டி நான் கொலாட்ரல் போகணுமா, என்ன ஃபீஸு அது இது அப்படின்னு அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணேன்னா. மே மாதம் நான் பேங்க்குள்ளது குறிப்பிட்டா சொல்ல போனால் பேங்க் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட லோனு வந்து நான் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். மே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஜூன் கடைசி ஜூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் வீக்கில் எனக்கு டிஸ்பர்ஸ் ஆச்சு. அதுலேயும் கூட அந்த கிடைச்ச ஆஃபர் வந்து நான் டைமில் ஃபீஸை பே பண்ண முடியலன்னு எனக்கு அந்த அந்த எனக்குள்ள அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு காலேஜில் இருந்தது. அது என்னோடய ஃபஸ்ட் பிரேக் டவுனாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஸ்டெப்பை எடுத்துட்டேன்னா எஜுகேஷன் லோன் ஆல்மோஸ்ட் எனக்குள்ள அது அப்ரூவ் ஆகிட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட் தான் வேணும். டிஸ்பர்ஸும் ஆகிட்டுனா பட் நான் எங்கே போய் கெட்டுவேன்? என்கிட்ட காலேஜுக்குள்ளே அட்மிஷனே கிடையாது. இருந்த காலேஜ் நான் டைம் டுள்ள அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் ஃபீஸை கட்ட முடியலங்கும் போது எனக்கு அந்த ஆஃபரும் போயிட்டு. என்கிட்ட கையில் ஆஃபர் கிடையாது, ஆனால் அப்ரூவ் லோன் எல்லாம் அப்ரூவ் ஆகிட்டு. அந்த ஒரு டைமில் ஒரு கரெக்டாக ஒரு வீக் அப்போ கழிச்சு இன்னொரு ஆஃபர் லெட்டர் வந்தது எனக்கு, யூ ஆர் அக்செப்டட் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கீழே எவ்வளோ ஜோர்ஸாக கீழே விழுந்தனோ அவ்வளோ ஜோர்ஸாக டக் டக் டக்குன்னு ஏறி மேலே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபீஸை கட்டணும், ஃபீஸை கட்டினதுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டுமே இன்னொரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணி ஆகணும் அதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லோன் டிஸ்பர்ஸ் ஃபுல்லாக அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணியாச்சு. அந்த காலேஜ்லேயும் அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட போகும்போது கூட டெட்லைன் நான் க்ராஸ் பண்ணிக்கிட்டேன். டெட்லைன் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஃபீஸை கட்டினேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு எனக்கு அந்த காலேஜ்லேருந்து மெசேஜ் வருது கி உங்களுக்குள்ள அட்மிஷன் கேன்சல் பண்ணிட்டோம், ஏன்னா உங்களுக்குள்ள டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸை கட்டிருக்கீங்க அப்படின்னு. அது வந்து லைக் எனக்கு இப்போ கையில் எல்லாமே வந்துட்டு, என்கிட்ட அட்மிஷன் இருக்கு, என்கிட்ட லோனும் இருக்கு, நான் ஃபீஸையும் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வருது கி ஸ்ருதி இனி வந்து டெட்லைனுக்கு அப்புறம் ஃபீஸை கட்டியிருக்கும் போது உன்னோட அட்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு எதுவுமே தோணலை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி ஆயிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாப் அங்கே ஒரு நின்றுட்டு இருந்தேன். அந்த ஒரு டைமில் மட்டும் நான் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க கனடியனில், கனடாவில் அவங்ககிட்ட கனடியன் டேவிட் போன் அப்படின்னு. அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் சொன்னேன் ஜஸ்ட் கி இது வந்து இப்படி இப்படி ஆயிட்டு, எனக்கு வந்து நான் ஃபீஸை கட்டிட்டேன், நான் லோனை போட்டுட்டேன், எல்லாமே எனக்கு ஆயிட்டு, நான் இப்போ எனக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்லுதாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ஒரு டைமில் அவங்க வந்து ப்ரொஃபஸர், ஒரு காலேஜில் அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க எனக்கு ஜஸ்ட் கேட்டாங்க உன்னோட காலேஜ்குள்ளே இமெயில் ஐடி காலேஜ் பேர் எனக்கு அனுப்பு, நான் என்னால் என்ன முடியும்னு அதை பண்ணுதேன் அப்படின்னு. அண்ட் 3 ஹார்ஸில் எனக்கு காலேஜ் வந்து மெயில் வந்துச்சு கி சாரி உங்களோட பேமெண்ட் வந்து நாங்கள் இப்போ தான் ரிசீவ் பண்ணோம், யூ கால் உங்களுக்குள்ள அட்மிஷன் வந்து ரிவோக் ஆகிட்டு அப்படின்னு. கேன்சல் பண்ணல, யூ கேன் கெட் யுவர் அட்மிஷன் பேக் அப்படின்னு, நீங்கள் அதுக்கான ஸ்டார்டிங் ப்ரொசஸை பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அப்பா எதுக்கு இந்த கனடியன் கிட்ட இவ்வளோ இன்வால்வாக இருக்கணும். ஒரு ஆக்சுவலி பார்க்க போனால் இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே அது க்ரோ ஆகிட்டு அப்பாவுக்கும் அந்த கனடியன் அவங்களுக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு கிளிக் ஆச்சு, ஓ அப்பா வந்து அப்பவுமே மேக்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கேன் கி நீ எங்கே போனாலுமே உனக்கு நான் ஒரு ஆள் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரைக் எனக்கு வந்துச்சு. எனக்கு தெரில
அந்த அந்த அன்னைக்கு நடந்தது கூட எனக்கு வருது ஒரு மிராக்கல் தான். 3 hours எனக்கு வந்து ரிப்ளை வந்துச்சு கி ஸ்ருதி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் கி அவங்களுக்குள்ள அட்மிஷன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, மற்ற ப்ரொசஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க விசாக்கான ப்ரொசஸ்ஸை அப்படிங்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த லோனாக இருக்கட்டும். ஏன்னா லோன் சாங்ஷன் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுவும் HDFC கிரெடிட்லேருந்து எனக்கு ஆயிருக்கு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணினேன், எல்லாத்துலையுமே என்ன தெரிஞ்சிச்சுன்னா HDFC கிரெடிட்ல இருந்து லோன் கிடைக்கிறது இட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். வென் என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட இன்கம் மட்டும் வச்சு நான் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சரி போட்டு பார்ப்போம். நான் HDFC ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்கு ஃபண்ட் ரைட் அப்படின்னு அதில் ட்ரை பண்ணேன், SBI ல ட்ரை பண்ணனே பட் அங்கே கிடைக்காது, ஏன்னா அது எலெக்ஷன் டைம் வேறு. அந்த டைம் நான் லோன் அப்ளை பண்ணும் போது எலெக்ஷன் டைம் வேறு, கவர்மெண்ட் பேங்க் அது, சும்மாவே அது லேட்டாக தான் வேலை ஆகும், அது எலெக்ஷன் டைம்லேயே சொல்லவே வேணாம். அங்கே போது அங்கே நான் ஹோப்பு விட்டுட்டேன். என்கிட்ட கையில் இருந்தது ரெண்டே ரெண்டு தான், HDFC கிரெடிட்லாம் வந்து வேறு இன்க்ரேட் அப்படின்னு ஒன்று இருந்தது, இந்த ரெண்டு மட்டும் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த HDFCங்கிறது கூட வந்து 3 வாரத்தில் என்னோட சாங்ஷன் ஆகிட்டு, 3 வாரத்தில் என்னோடய சாங்ஷன் ஆகிட்டு, அதுக்கு அவ்வளோத்துக்குள்ள எனக்கே அது புரியல, எனக்கு எப்படி இவ்வளோ அவங்க சாங்ஷன் பண்ணினாங்க வச்சாங்க அப்படின்னு. பட் டீக்கே ஆயிட்டு, அதுதான் நம்மளோட மேட்டர், நமக்கு அதுதான் தேவை, ஆயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் கி காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி ஒரு 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 நல்ல ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி டப்புன்னு தான் தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, அந்தால பொத்தனு கீழே விழுந்தேன், என்னால் எழுந்திக்க முடியலை. அதுக்கப்புறம் அந்தால அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்களா லாஸ்ட் எண்ட் மூமெண்ட்ல, ஒரு ஒரு 7 சொல்லுவாங்க கி இறந்து 7 minutes வந்து உயிர் வந்து உள்ளதான் இருக்கும், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த டக்குனு அது எந்திக்கும். அதே மாதிரி கனடால இருந்து ஒரு ஷாக் கொடுத்துச்சு டானு, அதுக்கப்புறம் எந்திச்சேனா, அந்த ஒரு டைமா இருக்கும். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு கி, அது வந்து என்னால கூட அதை அக்செப்ட் பண்ண முடியல கி, இது இது வந்து நிஜமாவே நடந்திருக்கா என் கூட அப்படின்னு அந்த ஒரு டைம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அட்மிஷன் முடிஞ்சிச்சு, ஃபீஸை கட்டினேன், டிஸ்பர்ஸ் ஆகிட்டு கட்டியாச்சு. அந்த ஃபீஸில் கூட வந்து நான் கேட்டது 28, ஆனால் எனக்கு கடைசியது வந்து 27. மொத்தம் டீக்கே நான் எல்லாமே ஓவரால் நான் வந்து லோன் அப்ளை பண்ணும்போது நான் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேங்க, பாருங்கள் என்கிட்ட நீங்கள் 1 ரூபா எதிர்பார்க்காதீங்க, என்கிட்ட 1 ரூபா கிடையாதுங்கும் போது எனக்கு எனக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், எனக்கு நீங்கள் புக்கு பென்னு பென்சில் ரப்பர் எல்லாமே நான் லோனில் தான் போடுறேன், என்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு வேணா அந்த லோன் டிஸ்பர்ஸ் பண்ணதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கட்டணுமே, அதை மட்டும் தான் என்னால் முடியும் தவிர அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. ஓகே ஓகே, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஐ ட்ரை மை பெஸ்ட், உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு கடவுள் புண்ணியமா என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா பண்ண புண்ணியத்தில் எனக்கு லோனு கிடச்சிது, எல்லாமே இன்க்ளூடடாக கிடச்சிது. ஃப்ளைட்டில் இருக்கிறது எல்லாமே நான் அதில் போட்டுட்டேன், என்னோடய ஸ்டேஷ்னரி ப்ராடக்டாக இருக்கட்டும் அது எல்லாமே போட்டுட்டேன், என்னோட லேப்டாப் இப்போ லெட்ஸே அந்த கோர்ஸுக்கு லேப்டாப் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லேப்டாப் கூட நான் லோனில் போட்டுட்டேன் கி, நான் 40,000 எனக்கு லேப்டாப் தேவைடும், அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நான் லோனில் எஸ்டிமேட் பண்ணி நான் போட்டுட்டேன். அப்படிங்கும்போது லோன் ஆச்சு. அந்த 13 அந்த காலேஜில் ஃபீஸ் வந்து 13 lakhs கெட்டுனேன், கெட்டிட்டு மிச்சம் உள்ள காசை வந்து அங்கே இப்போ நம்ம கனடா போகிறதுனால வந்து கனடாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வேறு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம்னா எஸ் யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், மற்ற வேறு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம காமிக்க வேண்டியது இருக்கும் கி, என்னோடய சர்வைவல்காக என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு. பட் கனடா பொறுத்த வரைக்கும் நம்ம அது காமிக்க தேவை கிடையாது. லோன் போட்டிருக்கும் போது 12 lakhs வந்து மிச்சம் இருந்தது போது அந்த 12 lakhs வந்து நான் GIC ஒரு அவங்க கனடியன் அது அக்கா அது ஒரு ஸ்டூடெண்ட்க்கானது ஒரு ப்ரோக்ராம், நான் அதில் போட்டுட்டேன்னா நம்மகிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல காமிக்கிறதுக்கு தேவையில்லை. நம்ம வந்து கனடா போனதுக்கு அப்புறம் அங்கே போய் அங்கே திருப்பி நான் பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நான் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்துக்கிடலாம் இவ்வளோ தான். ஸோ அந்த கையில் இவ்வளோ காசு இருக்கணும்னு எனக்கு அது காமிக்கணும் தேவையில்லை. திஸ் இஸ் த பாயிண்ட் திருப்பி எனக்கு யோசிக்க தோணுச்சு, ஓ அப்போ எது கனடா சூஸ் பண்ணிச்சு, ஓ இதுக்காக தானா, ஆ ஓகே சரி. இந்த நிறைய செக்லிஸ்ட்லாம் வை கனடா அப்படின்னு பார்க்க போகும்போது ஒருத்தவனா டிக் பண்ணிட்டே போனேன் கியோ சரி சரி. அன்றே கனிதால் அப்படி ஒரு 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 கோட் உண்டு தமிழ்ல, எனக்கு அது சொல்ல தெரியல, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அன்னைக்கே எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு கனடா எதுக்கு, இவ்வளோ கண்ட்ரி இருக்கும்போது கனடா எதுக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நம்மளுக்கு, அதனால அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இருந்தது. அது முடிஞ்சது, ஃபீஸை கட்டினேன், அதுக்கப்புறம் நம்ம விசா ஸ்டார்ட் பண்ணணும்.
விசா ஸ்டார்ட் பண்ணதுக்கும் எல்லாமே ப்ரொசஸ்ல இங்க போயாச்சு. அண்ட் சரி, நான் உங்ககிட்ட கேட்கேன், விசா வந்து கிடைக்கிறதுக்கு உங்களோட ஒரு இதுல ஜென்ரலா நீங்க சொல்லுங்க, விசா வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆகும் மேக்ஸ் டு மேக்ஸ்? எனக்கு தெரிஞ்சு இந்த மேரேஜ் கப் மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில பேரு வைஃப் அந்த எஜுகேஷன் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு 3 months வெயிட் பண்ணிருக்காங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி 3 months, சீக்கிரமா 3 months. நான் வந்து ஆகஸ்ட் 8th அப்ளை பண்ணேன் விசா, என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு ஆகஸ்ட் 8th நான் அப்ளை பண்ணேன். ஆகஸ்ட் 8 அப்ளை பண்ணேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் வந்து அக்டோபர் 28 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா ஆகஸ்ட் 8 சாலு பண்ணா 3 months பிடிக்கும்னா எனக்கு அக்டோபருமே அதில் பேரும், எனக்கு விசா வர்றதுல எனக்கு அக்டோபர் பேரும். நான் எப்போ அங்கே போய் நான் எப்போ என் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த ஒரு டவுட் இருந்தது. ஸோ சரி, நம்மளும் ஒரு டிகிங் பண்ணுவோமே, சரி விசா வர்றதுக்கு ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் ஃபார் ஸ்டூடெண்ட் விசா ஃபார் கனடா, டக்குன்னு அடிச்சேன், 70 days ஆர் மோர் டேஸ் ஆர் ஈவன் மோர் தென் 90 days அப்படின்னு எனக்கு வந்தது. நான் அதனால பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு ஒன்று விட்டா ஒன்று வருதே, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இதாக தான் இருக்கே, நம்ம எவ்வளோதான் மேலே யாருனாலும் தள்ளி விடுறதுக்குன்னு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் வருதே, சுச்சுவேஷன் வருதே அப்படின்னு. சரி எது எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், இதை கடந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு இது. ஸோ அதனால விசா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் வேற எதுவும் வேலை இல்லைங்க அப்படின்னு விசாவும் அப்ளை பண்ணிட்டேன். விசா அப்ளை பண்ண நெக்ஸ்ட் டே இன்னும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வெட்டியா தான் இருக்க போகிறோம், அதுவும் ஒரு கவலை. அதுக்கு என்ன பண்ண, 9th August லாஸ்ட் ரெண்டு வருஷம் 2 இயர்ஸ் 8 months நான் எல்டிஐயில் வேலை பார்த்தேன், அது முடிஞ்சு போயிட்டு நம்ம இப்போ 2-3 months வீட்டில் தான் இருக்கணும். நான் அதுவும் எப்படி கால்குலேட் பண்ணி போட்டேன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து விசாக்காக எனக்கு அங்கங்கே அழிய வேண்டியது இருக்கும். நான் அந்த டைம்ல லீவ் எடுத்து எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க, லீவு கொடுத்தாலுமே நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும் போது ரொம்பவே கொஞ்சம் பாலிடிக்ஸ் நடக்கும் அப்படின்னு நான் அந்த ஒரு கால்குலேஷன் பண்ணி 3 months பேப்பரை போட்டேன். எனக்கு அடுத்த மாதம் அடுத்த நெக்ஸ்ட் டே எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நான் வீட்டில் இருக்க போறேன், 90 days விசா வரும் வரதுக்கு என்னோட காலேஜ் வந்து அக்டோபர் 28 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகும்போது ஐயோ ஸ்ருதி என்ன பண்ணி, சரி போவோம் ஏதோ ஒன்று வண்டி போகுது, இன்ஜின் இருக்கு, அப்பா இருக்கு, அந்த ஒரு தைரியத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆமாம் 8th பண்ணினேன். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் போடணும்னு இருந்துச்சு, இது எல்லாமே பண்ணதுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் அங்கே போனேன், பயோமெட்ரிக் பண்ணி அவங்ககிட்டையும் கேட்டேன் கி விசா வர்றதுக்கு எவ்வளோ சார் எவ்வளோ நேரம் ஆகும் மேடம் அப்படின்னு. அது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, 90 days ஆஃப்கோர்ஸ் இட் வுட் டேக் 90 days மேம் ஆர் இல்ஸ் மோர் தென் 90 days, தேட் டிபெண்ட்ஸ் இஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆல் ஆர் வெரிஃபைட். ஹா சரி 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 அப்படின்னு அதில் வந்தாச்சு அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து சரி போவோம். அதுக்கப்புறம் காலேஜ்க்கான பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்க ஆரம்பிச்சேன், காலேஜ் எப்படி என்னென்ன என்ன அங்கே அங்கே எப்படி கல்ச்சர், அங்கே ரூல்ஸ் என்னது, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு அங்கே என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அதை படிக்க முடிக்கவும் August 23rd August 23rd எனக்கு மெயில் வருது, யோர் விசா ஹேஸ் பீன் அப்ரூவ்ட். August 8 நான் அப்ளை பண்ணேன், August 23rd எனக்கு வருதுக்கு யோர் விசா ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்து ஏமா இது ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கு அப்படின்னு, சாரி அப்படி பார்க்கும் போது அது ஒரு மிராக்கிள். நிறைய இடத்துல வந்து நிறைய மிராக்கிள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம், 20 days கூட இருக்க 20 days தான் மேக்ஸ் டு மேக்ஸ் 20 days கூட இருக்காது ஐ கேஸ், அதுக்குள்ளேயே எனக்கு விசா வந்துட்டு. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னது பிளான் பண்ணும், நெக்ஸ்ட்டு வந்து விசா வந்தாச்சு ஃப்ளைட்டு புக் பண்ணணும், அப்போ தான் நம்ம போக முடியும் ஃப்ளைட்டு புக் பண்ணணும். இது நம்ம ட்ரெயினு கிடையாது, இக்கு நம்ம தட்கால் அடித்தாது போயிடலாம், ஃப்ளைட்டுங்கும் போது தட்கால் அடித்தாலும் அது லட்சக்கணக்கில் போகணுங்கும் போது நம்மளுக்கு அங்கே அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்டில் வந்தது விசா, சரி விசா ஆல்மோஸ்ட் கையில் நம்ம கையில் வந்துது, சரி ஃப்ளைட் டிக்கெட்ஸை பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு 60 ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் லோனு அந்த கனடாவில் போய் பைசா யூஸ் பண்ணணும் ஜிஐசி அதெல்லாம் முடிஞ்சு போக என்கிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது. எனக்கு அந்த கம்மி காசில் வந்து என்னெல்லாம் பண்ணணும், ஃப்ளைட்டு புக் பண்ணணும், ப்ளஸ் அங்கே போய் எனக்கு இருக்கிறதுக்கான துணியை ரெடி பண்ணணும், ஏன்னா இங்கே இருக்கிற பண்ணிக்கும் அங்கே இருக்கிற பண்ணிக்கும் ரொம்ப வித்தியாசம். அந்த துணியெல்லாம் வாங்குறதுக்கு அது ஜவுளி இடம் போது அது நிறைய வரும்,
ஐயோ இப்படிலாம் இருக்க என்ன பண்ண அப்படின்னு. சரி ஓகே போட்டுருவோம் ஏதோ ஒன்று நடக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் விசா வந்தாச்சு, எல்லாம் ஆயாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன், லாக் பண்ணியிருக்க வச்சுருக்கேன். லாக் பண்ணி வைக்கும் போது 63 நான் இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போமா நான் விட்டோம்னா எனக்கு வந்து 80 கிட்டே போயிடும் ரேஞ்சு. ஏன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் நான் ப்ரேயர் பார்க்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்படி சொல்லுவாங்களா கி வந்து இந்த இவ்வளோத்துக்குள்ளே நடக்குன்னா அதுக்கான ஒரு காரணம் வந்து, டு பி ஹானஸ்ட் நான் வந்து அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் கிடையாது. அப்பா ஸ்பிரிச்சுவல், அப்பாவுக்கு அந்த ஒரு பிலீஃப் இருக்கு, எனக்கு பிலீஃப் இருக்கு, பிலீஃப்னு இல்லை எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு, நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு அது ஒரு பிலீஃப் இருக்கு. ஆனால் அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அப்பா போன பிறகு ஸ்பிரிச்சுவல்லே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்பிரிச்சுவல் ஒரு 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 பவர் இருக்குன்னா இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டில் நடந்திருக்காது அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், லோனாக இருக்கும், சாங்ஷன் ஆகட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணி திருப்பி எனக்கு ரிவோக் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பிலீவ் இருந்தது. பட் ஠ீக் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து இருந்தேன் கி பை ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அது ஏதோ ஒன்று நம்மளை கொண்டு போவது எங்கேயோ அப்படின்னு. அப்படியெல்லாம் பார்க்க போகும்போது எங்கனாலுமே நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆகுதுன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நானாக ரெடி நான் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே என்ன சொல்ல என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுதேன் வைக்க. பட் எங்கேயாவது பெண் ஸ்டக் ஆயிருதேன் அந்த ஒரு டைமில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து அப்பாட கேட்பேன், எப்போ என்ன பண்ணப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ப்பா இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகும்னா ஓகே இருக்கு, அந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்கும் கி ஸ்ருதி நடக்கும் நீ போ நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். எங்கேயா இருந்தோ அப்பா பின்னாடி இருந்து பேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ருதி இவ்வளோ தூரம் வந்துட்டியே நீ பேரலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஃபீலு, அந்த ஒரு டிவைன் எனர்ஜி எனக்கு அந்த ஃபீல் ஆகும். அது 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 வந்து ஒரு விஷயம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இது வந்து நான் மட்டும்தான் போனோம், நான் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், இது மட்டுமே நல்லா இது தான் என்னோட சர்க்கிள்னா இருக்கலைங்கும்போது அப்பா வந்து எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவோம் கி நீ வந்து நீ மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீ போனேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்ன ரொம்ப சஸ்டன் பண்ண முடியாது, அந்த சக்ஸஸ் வந்து உனக்கு அவ்வளோ அது வந்து உனக்கு அவ்வளோ நாளா இருக்காது, அந்த சக்ஸஸ்ஃபுல் டப்புன்னு போயிடும், உனக்கு வந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு போயிடும். அங்கும் போது எனக்கு பின்னாடி வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் ஒரு லைஃப்ல ஒரு நல்ல க்ரோத் போறேன்னா என் கூட நிறைய ஆட்கள் மேலே வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்ஸஸ் இந்த ஒரு ஒரு பாத்து வந்து அது வந்து என்னோட சக்ஸஸ் மட்டுமே கிடையாது, எனக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் இருக்கு, எனக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து என்ன சொல்ல எனக்கு அது லக்கியா, நான் லக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் அட் த சேம் பாயிண்ட் எங்க தாத்தா அப்பாவோட அப்பா அவங்க இறந்து போகும்போது அப்பாவுக்கு வந்து 17 வயசா இருந்துச்சு, எங்க பெரியப்பாக்கு வந்து மேபி 4 or 5 இயர்ஸ் கூட இருந்திருக்கும், அவ்வளவுதான், 1 வயசா ஒரு வயசு தான் கூட அப்பாவோட, சாரி அப்பாவுக்கு 17 வயசுனா பெரியப்பாக்கு 18 வயசுனா 19 இருந்திருக்குமே மேக்ஸ் டு மேக்ஸ், அத்தைக்கு இவ்வளோ வயசு இருந்திருக்கும் அதோட ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குமா, சித்தப்பாவுக்கு சொல்லவே வேணாம், சித்தப்பா வந்து வாஸ் அ கிட் அந்த நேரத்தில். இது வந்து அந்த டைமில் 90s உள்ள டைமில் அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஏர்ன் பண்ணுற ஒரே ஆள் வந்து எங்கள் தாத்தா மட்டும்தான். இந்த ஸ்டோரிஸ்லாம் எனக்கு எங்கள் அப்பா சின்னதுலேருந்தே சொல்லி சின்ன சொல்லி சொல்லி வளர்த்துது, இந்த ஸ்ட்ரகிள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கும் போது. அப்போ வந்து தாத்தா வந்து சாரி மெடிக்கலி ரொம்ப பெட் சிக் ஆன ஒரு கண்டிஷன் தாத்தாவோடது, பெட்டிலே ரொம்ப நாளாக பெட்டிலவே இருந்தது, ரொம்ப இதெல்லாம் பார்த்துருக்கு அங்கும் போது. அந்த ஒரு கண்டிஷன் வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது, அதுதான் என்னோட ஒரு இது, அது வந்து யாருக்குமே வரக்கூடாதுங்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன்லாம் அப்பா வந்து பார்த்துருக்கு கி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்பாவை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்குங்கும்போது
அங்க காசு கிடையாது, தாத்தா மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தது. தாத்தா போனதுக்கு அப்புறம் பாட்டி நாலு பிள்ளைகள், அந்த டைம்லலாம் நாலு பிள்ளைகளை வச்சு ஸ்ட்ரகலாக இவ்வளோத்துக்குள்ள ஃபேஸ் பண்ணி வர்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இப்போ ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து தாத்தா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க, அப்போவுமே அவங்க நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க போது ஈ குட் ஹாவ் ஹெல்ப் அண்ணனோட பசங்க அப்படின்னு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒன்று அண்ணனோட பசங்களா இல்லாட்டி தம்பியோட ஏதோ ஒன்று அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு இந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா தாத்தா வந்து ரொம்ப ஸ்டப்பன் சொல்ல முடியாது, ரொம்ப இது என்ன சொல்ல வைராக்கியம்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு குவாலிட்டி தாத்தாட்ட இருந்தது. அவங்களுக்கும் அவங்களோட சிஸ்டர் அவங்க பிரதரு கூட ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக வர்ற வந் நான் மத்லப் இந்த எங்கள் அப்பா சொல்ல வார்த்தை நான் இப்போ எங்கள் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நான் இருந்தாலும் நீ என்னை பார்க்க வந்திருந்தாத பார்க்க வரக்கூடாது, நீ இருந்தாலும் அவங்க வீட்டை நான் மிதிக்க மாட்டேன், இதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் வரைக்கும் ஆயிட்டு எங்கள் தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னுக்கூட்டி அவங்க தங்கச்சியை பார்த்தது, மற்ற அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசினது கிடையாது, அவங்க தம்பி அண்ணன் யார்கிட்டையுமே பேசினது கிடையாது. அந்த ஒரு வைராகியம் எங்கள் தாத்தாட்ட அப்படி இருந்தது. எங்கள் தாத்தா லாஸ்ட் வரைக்கும் பேசவே இல்லையா, யார்கிட்டையுமே எங்கள் தாத்தா பேசல. அப்படியாப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கு எங்கள் தாத்தா இப்படி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அதையும் பார்த்துருக்கு. ஏன்னா வீட்டில் வந்து எதுக்கோ ஒன்று ஒரே ஒரு நிமிஷம் அப்படி அவர் அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்லாம் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாருமே அதை பார்த்து வந்திருக்காங்க. அப்பாவோட ஃபஸ்ட்டு வேலை வந்து ரோட்டில் டாம்பார் ஊற்றுவாங்க தெரியுமா சூடாக, அந்த வேலை தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம் அப்பாவோட இன்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலை கடிச்சு வச்சது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்பா தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னுக்கூட்டி அப்பாட்ட பைசா கொடுத்துச்சு எப்போ, அப்போவே அது 300 ரூபான்னு அது ரொம்ப, அந்த 300 ரூபா வச்சு தான் எங்கள் அப்பா லைசன்ஸ் எடுத்துச்சு. அந்த லைசன்ஸில் தான் அப்பாவோட ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஆஸ் அ டிரைவராக அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கும் போது அந்த 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 விஷயம் வந்து அப்பா எப்போவுமே சொல்லும் கி என்னைய ஸ்டார்ட் பண்ணி வச்சது நான் இப்போ டிரைவராக இருக்கேன், அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னுக்கூட்டி எனக்கு எங்கள் அப்பா தான் 300 ரூபா கொடுத்துச்சு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, அந்த 300 ரூபா வச்சு தான் லைசன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு, ஃபேமிலி பார்த்துச்சு வச்சிச்சு எல்லாமே பண்ணச்சு, எல்லாம் ஓகே ஒரு ஸ்டேபிள் அளவுக்கு வந்தாச்சு எல்லாம் ஓகே. ஸோ அப்பாவுக்கு வந்து அப்போவேலேருந்து வந்து அப்பாவோட ட்ரீம் என்னென்னு இருந்துச்சுன்னா எனக்குன்னு சொந்த வீடு, ஓகே இப்போ அந்த இந்த இந்த வீடு இந்த வீடு எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீடு இது எங்கள் அப்பா வீடு, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்கு சின்னதாக ஒரு வண்டி, எனக்குன்னு என் ஃபேமிலிக்கு எனக்குன்னு ஒரு வண்டி, இதுதான் 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 அப்பாவோட ட்ரீமே, இதுதான் எனக்குன்னு வந்து லிஸ்ட்ல இருந்தது வந்து இது மட்டும்தான், எனக்குன்னு ஒரு வீடு ஒரு சின்ன வண்டி எது உண்டோ இது மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு போக 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 நிறைய க்ளோ நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் தான் அப்பாக்கே தெரிஞ்சு ஓ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு அப்பாவுக்கு எக்ஸ்போஜர் கிடைக்கும் போது அந்த ஒரு இதை வந்து எனக்கும் இதற்கும் போட்டு 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 வளர்த்து அப்படி வளர்த்துது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பாவோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, அதே சிச்சுவேஷன் வந்து நான் இந்த 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 டைம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். தாத்தா விட்டு தாத்தா அவங்கள விட்டு போகும்போது எல்லாத்துக்குமே சின்ன வயசு தான், யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது, இருந்துமே யாருமே ஹெல்ப் பண்ணலை எங்கள் ஃபேமிலிக்கு. ஆனால் எங்கள் அப்பா வந்து போகும்போது எனக்கு எங்கள் பெரியப்பா இருந்தது, எனக்கு எங்கள் அத்தை இருந்துச்சு, எனக்கு எங்கள் சித்தப்பா இருந்துச்சு, எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று எனக்கு சப்போர்ட்டுக்குன்னுங்கும் போது எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாருமே இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னோடய வயசு வந்து 23 24 நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஏர்ன் பண்ணிவிட்டு என்னோடய வீட்டை நான் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது இருந்தது. ஸோ அப்படிலாம் நான் பார்க்க போகும்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து இல்லை அதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு ஷேர் பண்ணியிருக்கு, ஸ்ருதி இப்படியெல்லாம் இருந்துச்சு வீட்டில்,
தாத்தா போனதுக்கு அப்புறமே யாருமே ஹெல்ப் பண்ணல எனக்கு. நான் என்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கெங்கிலோ வேலை பார்த்தேன், பெரியப்பா எங்கெல்லாம் வேலை பார்த்துச்சு அப்படி இருக்கும்போது, அப்படி பார்த்து பார்த்து தான் அத்தைக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபா இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு நான் தனியா நான் லைஃபா அமைச்சுக்கிட்டேன், பெரியப்பாக்கா இருக்கட்டும் சித்தப்பாக்கா இருக்கட்டும், இல்ல நாங்க எல்லாருமே அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் பிளஸ் இந்த ஒரு சிச்சுவேஷன் நான் கம்பேர் பண்ணும் போது நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ஏன்னா வேலை பார்க்க எனக்குன்னு நல்ல பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. அப்படி பார்க்கும் போது பிளஸ் அதுக்கப்புறம் இது வந்து என்னோட குரோத்துங்கிறது மட்டுமே கிடையாது, எனக்கு பின்னாடி நிறைய பேருக்குள்ள குரோத் இருக்கு. நான் க்ரோ பண்ணேன்னா அவங்களும் க்ரோ பண்ணுவாங்க, அந்த ஒரு செயின் இருக்கு எனக்கு. இது வந்து நான் மட்டும் போறது கிடையாது, இது வந்து இந்த விஷயம் வந்து அப்பா, அதுக்கப்புறம் பிளஸ் இந்த விஷயம் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வந்து அப்பா சொல்லிச்சுட்டோம், நான் வந்து இன்ஜின் மாதிரி இருக்க இருப்ப எப்பவுமே இன்ஜின்னா இருக்கனா எனக்கு பின்னுக்கிட்டு நீ எதிரி, லாஸ்ட்ல மம்மி, ஃபர்ஸ்ட் இன்ஜின்னா லாஸ்ட் இன்ஜின் மம்மி, ரெண்டு இன்ஜின் ரெண்டு இந்த லோக்கல் டப்பா வந்து நானும் எதிரும். என்னால எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளோ போட்டு இழுத்துட்டு போவேன் ஆஸ் அ இன்ஜினா. இந்த இன்ஜின் என்னைக்கு அங்கே போய் ஸ்டாப் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்ல உள்ள இன்ஜின் அந்த இன்ஜின் இருக்கு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. அதனால இப்பவும் அந்த இன்ஜின் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ஜின் இப்பவும் அந்த இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜின் தான் இழுத்து எல்லாத்துக்குமே கொண்டு போகுது, எங்க போனாலுமே சரி கூட இருக்கு. போது இது வந்து ஆக்சுவலி நான் கனடா போறது வந்து இந்த வருஷம் ஜனவரியிலே நடந்திருக்கணும், அது அப்பா இருந்திருந்தா ஓகேவா ஜனவரியே நான் போயிருப்பேன், அதுவும் வேலைக்குன்னு போயிருப்பேன், நான் படிக்கிறதுக்கு இல்லை வேலைக்கு நான் போயிருப்பேன் அப்பா இருந்திருந்தா. பட் இந்த வருஷம் நான் ஜனவரி போக முடியல, பட் அதே வருஷத்துல செப்டம்பர்ல நான் கிளம்புறேன். இப்போ இந்த செப்டம்பர் 25th வந்துச்சுன்னா 1 இயர் ஆயிரும். இந்த 1 இயர் வந்து என்ன சொல்ல, ஜனவரியில நடக்க வேண்டியது எல்லாமே செப்டம்பர்ல நடக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் செப்டம்பர்ல நடக்கணும்னா, அப்பா வான்ஸ் கி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா இருக்கு, அப்பா எங்கேயோ இருக்கு, ஹீஸ் தேர் வாட்சிங் அஸ், எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணுது இல்லைன்னு கிடையாது. ஏன்னா நீங்க யோசிங்கல்ல, நான் ஒருத்தர் இன்கம்ல எனக்கு லோன் சாங்ஷன் ஆகுமா தெரியல, டவுட்டு போன அட்மிஷன் திருப்பி வந்திருக்கு அது ஒரு டவுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அட்மிஷன் வந்துச்சுன்னா அதுவும் என்கிட்ட மிஸ்பிளேஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் விசா இவ்வளோ சீக்கிரம் விசா என்ன கிடைச்சது அது ஒரு டவுட்டு. இங்கும்போது எங்கேயோ ஒன்று வந்து ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும் போது அப்பா எங்கேயோ இருந்து அதை இழுத்து கொண்டு போகுது எப்படியாவது ஒண்ணு. இப்ப நான் இல்ல கனடால இப்ப நான் சேர்த்துருவேன், அந்த அந்த ஒரு விஷயம் அதுதான் அந்த ஒரு அது. அதனால அண்ட் எனக்கும் தோணும் கி வை செப்டம்பர் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அக்டோபர்ல கூட பறக்கலாமேனா, எனக்கு 20 தானே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, அக்டோபர் 1st வீக்ல தானே ஃப்ளை பண்ற மாதிரி இருக்கலாம்ல, வை செப்டம்பர் வைஸ் அதுவும் குறிப்பிட்டது இந்த 25th அப்புறம் எதுக்கு ஏனா வை அந்த ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்பா வான்ஸ் கி இந்த சேடு இந்த ஒரு ட்ராமா வேணாம், இந்த ட்ராமா வேணாம், ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கட்டுமே, ஸோ தட் எல்லா ஃபோக்கஸுமே இந்த இந்த ஹாப்பி மூமெண்ட்ல போகுமே, சேட் மூமெண்ட்ல வேணாமே, அந்த ஒரு ஒரு திங்கிங். எல்லாமே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவா தான் இருக்கும் தான், நம்ம ஒரு 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 சிச்சுவேஷன் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் அப்படின்னு நான் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கேன். வை செப்டம்பர் அதுவும் குறிப்பிட்ட 25th அப்புறம் எதுக்கு, பிகாஸ் அப்பா வான்ஸ் எல்லாருமே இனி பத்தி யோசிக்க வேணாம், பிகாஸ் அப்பா வந்து இருக்கு, ஐ கேன் ஃபீல் இட், வீட்டில் எல்லாமே நடக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு மூலத்துல வந்து அப்பா இருக்கு, அதனால எல்லா விஷயமுமே நாங்கள் வந்து அங்கே கனெக்ட் பண்றோம். ஏன்னா அப்பாவுக்கு தேவை, யாருமே என் மேல ஃபோக்கஸ் பண்ணுவேன், என் பிள்ளை போகுது ஒத்தையில இருந்து போறா, அவ போறா அவ்வளோதான் கத்தம் ஏதோ ஒன்று அவ போறா, அந்த ஒரு ஒரு பாயிண்டா இருக்கட்டும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த 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 கனடாங்கிற விஷயம் வந்து எதுக்குமே நான் ட்ராப் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்கு ட்ராப் பண்ணா, ஃபினான்சியலி கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லை, ப்ளஸ் ஃபினான்சியலி வந்து நம்ம எப்பவுமே அன்ஸ்டேபிளா இருக்க போறது கிடையாது,
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து மேல வந்து தான் ஆகும்போது நான் அந்த அந்த பிளான் அன்னைக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடுவேன். அதனால இந்த பிளானை வந்து நான் என்னைக்குமே ட்ராப் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த லைஃப் வந்து வேற மாதிரி இருந்தது. அப்பா போனதுக்கப்புறம் விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருந்தது. நான் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன், நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கும் போது ப்ளஸ் அதுக்கப்புறம் பாஸ்ட் அப்போ வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் கி வந்து ஒருத்தன் இவ்வளோ இவ்வளோ ஒருத்தன் இவ்வளோத்துக்கும் சக்ஸஸ் ஆகுதான்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இன்சல்ட்ஸாக இருக்கும். நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள. உன்னால் எவ்வளோ தான் முடியும், நீலாம் என்னத்தை பண்ண போகிற, நீ என்னத்தை கிழிக்க போகிற அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இன்சல்ட், அந்த ஒரு இன்சல்ட் வந்து அப்போ வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி. அப்பப்போ நான் டவுனாக இருந்தேன், எப்போ வேணாப்பா ரொம்ப செலவாகும்ப்பா, கனடாலாம் போனோம்னா ஃப்ளூ நிவத்துக்கு நம்ம கிடைக்குமான்னு தெரியாது, ப்ளஸ் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாதுப்பா, வேணாப்பா வேணாப்பான்னு நான் ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இவ்வளோத்துக்குள்ள. அப்பாட்ட எப்போ கனடா வேணாம், நான் இங்கேயே படிச்சுக்கிட்டு தானே, நான் இங்கே இங்கே படிக்காமல் இருந்தால் கூட இங்கே நான் வேலை பார்த்துக்கிறேன், இங்கே இங்கே இருந்துக்கிட்டு தானே. கனடான்னு போகும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்ற லோனை ஃபிக்ஸ் இது பண்ணணும் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அப்ப சொன்னேன், எப்ப வேணாப்பா நம்ம யுதிர வேணா அனுப்புவோம், ஏன்னா யுதிர வந்து படிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம பினான்சியலி நம்ம ஸ்டேபிள் ஆயிருவோம், நம்ம யுதிர அனுப்புவோம், நான் வேணாம்ப்பா அப்படின்னு. ஏன்னா நான் போற மாதிரி இருக்கும் போது அப்போ வந்து பினான்சியல் கண்டிஷன் எங்களுக்கு கிடையாது, இப்பவும் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் வேணும்னா யுதிர வேணாம அனுப்புவோம், நான் போகல அப்படின்னு. இல்லை அப்பா வாஸ் லைக், இல்லை 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 நீ போனேன்னா அதுக்கப்புறம் இதிரை வந்து கைடு பண்ணது காலம் இருக்கும்ல, ஏன்னா நான் போனபோது எனக்கு கைடு பண்ண யாருமே கிடையாது, எனக்கு எங்கள் அப்பா மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கள் டிகிங் பண்ணி அங்கே கேட்டு இங்கே கேட்டு எல்லாம் வச்சு அதில் தான் நான் போயிருக்கேன் தவிர, இதே இது நீ போயிட்டேன்னா உனக்கு அப்புறம் இதிர் இருக்காம்ல, இதிருக்கு நம்ம எந்த டென்ஷனுமே தேவையில்லை, ஏன்னா நீ இருக்கலா, நீ பார்த்துக்கிடுவாளா, அந்த ஒரு ஒரு இது. அப்பா பொறுத்த வரைக்கும் நீ போயிட்டானா அதுக்கப்புறம் இதுவும் பின்னாடி வந்துடும், அப்போ நானும் மம்மியும் நல்லா சுற்றுவோம், எங்களுக்கு எங்கே போனோம் நாங்கள் அங்கே போவோம், அந்த ஒரு அவ்வளோத்துக்குள்ள அப்பா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்துமே. அட் சம் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நிறைவேற போகுது, இட் இஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில் சம்மா. எப்போ இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் நாள் வரும் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவ்வளோத்துக்குள்ள நான் அதுக்கப்புறம் ஏன் அந்த இந்த இந்த கனடாங்கிற பிளானை ட்ராப் பண்ணலன்னு அந்த அந்த ஒரு காரணம் இன்சல்ட்ஸ். அது வந்து நான் பட்டதாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்கள் அம்மாவை பட்டதாக இருக்கட்டும், எங்கள் அப்பா பட்டதாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்சல்ட்ஸ். நிறைய 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 விஷயங்கள் நடந்து நிறைய பேசியிருக்காங்கும் போது அது அந்த ஒரு இன்சல்ட்ஸ் எல்லாமே அவங்க பேசுறது எல்லாமே அவங்க அப்படி நிறைய பேசுறாங்க, அதை பேச அது ஒரு ஸ்டெப்பு, இன்னும் இன்சல்ட் வருதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த இன்சல்ட்ஸை வச்சு 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 வச்சே நம்ம மேலே வந்துருக்கோம் தவிர. அதனால அது ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. ஒரு ஒரு டைம் இருந்தது அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை, நாங்கள் புதுசாக கல்யாணம் ஷிஃப்ட் ஆயிருந்தோம். அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் ரோட்டில் வந்து இட்லி மாவு வித்துட்டு இருந்தாங்க. அப்போது இட்லி மாவு வித்துட்டு இருக்கும் போது பெருசாக ஒன்றும் கிடையாது, நானும் ஸ்கூல் போயிட்டு வருவேன், டியூஷன் முடிப்பேன், நானும் ரோட்டில் உட்காந்து நான் விவரம் பார்த்துருக்கேன். நான் வந்து சிக்ஸ்தா செவன்த் ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நான் அப்பா அம்மா கூட இருந்து நான் பார்த்துருக்கேன், இது வரைக்குமா இருக்கட்டும் பார்த்துருக்கேன், கொரோனா டைம்லேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொரோனா அந்த அந்த நான் ஸ்கூல் படிக்கிற மூலமாக இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்தது, அது எனக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல, அது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது அப்போ செவன்த் படிக்கும் போது. அது என்ன விஷயங்கன்னா கி வீட்டில் இருந்து மாவெல்லாம் அரைச்சி ஏதோ கொண்டு போகும்போது அந்த 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 டைலி வந்து ஒரு மாதிரி இருக்கும், டைலி இன் த சென்ஸ் அது வந்து சாக்கு பை மாதிரி இருக்கும், அது மோஸ்ட்லி அந்த வெளியில் வேலை பார்க்குறவங்க அதெல்லாம் அப்போ வந்து அம்மா கொண்டு போயிட்டு இருக்கும் போது நான் இது வந்து க்ளோஸ் அன்அனானிமஸ் ஆகவே இருக்கட்டும், எக்ஸ்ஒய்சட் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசுகிறாங்க, ஓகேவா பேசுறாங்க, எப்படி இருக்கு வியாபாரம்லாம் எப்படி போகுது எல்லாம் ஓகே. அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் அந்த எக்ஸ்ஒய்சட்டோட யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க கேட்காங்க இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ஒய்சட் சொல்லுறாங்க இல்லை இல்லை இது வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்பவே என்ன சொல்ல, ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் வந்து ரோட்டில் மா விற்கிறனால எங்களை அக்செப்ட் பண்ணலை, லைக் எக்ஸப்ட் பண்ண முடியலை, இது வந்து
எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அந்த ஒரு இன்சல்ட். அதே மாதிரி நிறைய இன்சல்ட்ஸ் இருக்கு. அந்த இன்சல்ட்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். அந்த அந்த இன்சல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எப்படி ஃபீல் ஆகும்னு நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவையும் நான் எங்கள் அப்பாவையும் அந்த இன்சல்ட்டை பார்த்துட்டு நான் ஃபீல் ஆயிருக்கேன். இது வரைக்கும் ஆயிட்டு இவ்வளோத்துக்குள்ள நடந்ததுக்கு அப்புறமே அம்மாவும் அப்பாவும் அகெயின்ஸ்டாக பேசினது கிடையாது. சரி பேசுதாங்க வைக்காங்க விட்டுரு, பேசுகிறவங்க பேசதான் செய்வாங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. போது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னாடியும் போக முடியாது. அந்த ஒரு விஷயம் வந்து இங்கேயும் இன்டல்ஜ் பண்ணியிருக்கு, எனக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும். இங்கே பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசுறது அவங்க வேலை. அதனால நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு இது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய லைக் ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு விஷயங்கள்னால தான் நான் அந்த கனடாங்கிற பிளானை வந்து நான் என்றைக்குமே ட்ராப் பண்ணல, என்றைக்குமே ட்ராப் பண்ணலன்னா நான் இதை ட்ராப் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து இதுக்கு ரொம்ப வெயிட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த இன்சல்ட்ஸுக்கு நான் பிளேபேக் கொடுக்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணீங்களடி, என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசுதீங்க குறைவாக பேசுதீங்கன்னா அதுக்கு நான் திருப்பி நான் வந்து ஆன்சர் நான் கொடுக்க மாட்டேன். அது வந்து என்னோட பிஹேவியர், அது வந்து எங்கள் அப்பா அம்மாவோட பிஹேவியர். நாங்கள் திருப்பி எதுக்குமே நான் பேசுனது கிடையாது. கி நீ என்னை இப்படி பேசிட்ட, நீ இப்படி என்ன அப்படி அப்படின்னு கிடையாது. சரி பேசுதாங்க, பேசிட்டு போட்டோம். நம்ம வந்து ஆக்ஷனாக எல்லாத்துக்குமே திருப்பி கொடுக்கணும். அந்த ஒரு கோட், அந்த ஒரு இது, ஆக்ஷனோட பவர் வந்து நிறைய கம்பேர்ட் டு வேர்ட்ஸ். அதனால நம்ம வந்து செயலில் காமிப்போமே, சொல்ல வேணாமே. அந்த ஒரு காரணம், அதனாலயே கனடாங்கிறது வந்து ஒரு பெரிய, கனடா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. சரி படிக்க போகிறோம் வைக்கோம் முடிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கானது ஒரு பார்த்துக்கிடுவோம். அந்த கனடாவுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ விஷயங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணி வச்சது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அந்த அந்த மூமெண்ட்ல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், ஸ்ருதி என்ன ஆனாலும் கனடா ட்ராப்பை, கனடாக்குள்ள பிளானை ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீ நான் எனக்காக ட்ராப் பண்ணதுனால எங்கள் அப்பாவுக்காக ட்ராப் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பாவுக்காண்டியே நான் அந்த கனடா பிடிச்சி வைப்பேன். என்ன ஆனாலும் சரி நான் போய தீருவேன். அதே மாதிரி என்ன ஆனாலும் சரி நான் நிற்கல, இது வரைக்கும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன். நான் என்னைக்கு நிற்கணும் அன்னைக்கு நான் ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கு நான் என்னோட அப்பாவோட ட்ரீமை ஃபுல்ஃபில்லாக பண்ணால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அங்கும்போது அந்த கனடா வந்து ட்ரிப்பு வந்து கண்டினியூவாகவே இருக்கும் அது வரைக்கும். அந்த ஒரு ஸ்பார்க், அது ஒரு தான், அதுதான் இல்லை அதுதான் ஒரு கனடா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அந்த இன்சல்ட்ஸ், அந்த இது பேசினது வச்சது, அந்த வேர்ட்ஸு எல்லாமே அதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எந்த இடத்துலயும் எவ்வளவோ ஹர்டல்ஸ் வந்தாலும் எங்கேயுமே டிராப் பண்ணணும் அப்படின்னு கொண்டு விட்டு இருக்கு. எஸ் எஸ் எஸ். அந்த ஏன்னா அந்த அந்த ஒரு ஹிஸ்டரி, அந்த லைன் அப்படி, அப்பா அப்படி, தாத்தா அப்படி, அந்த ஒரு லைன் அப்படி, அவ்வளோ டிட்டர்மினேஷனா இருக்கணும்னு அந்த ஒரு லைன் அப்படி. அந்த டிட்டர்மினேஷன் வந்து சின்னதுல இருந்தே பண்ணி 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 சொல்லி 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 வளர்த்தது வந்து அது 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 எங்கேயாவது அதுக்கான ஒரு ஃப்ரூட் இருக்கணும்ல, அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அதுக்கான ரிசல்ட்டே இந்த கனடா ட்ரிப். 4:30 தானே கால்? எஸ் 4:30 லைக் டைம் இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த எங்கேயாவது போகணும் அப்படின்னா இது வந்து நம்பினீங்க எனக்கு
இது வந்து என்ன சொல்ல, ஆஸ் அ பர்சன் நம்பினா போகல. ஐடிபிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப வருஷமா இந்தியாவில் இருக்கு. எல்லாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி அப்ராட் ஸ்டடீஸ் போற மாதிரி இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட் ஃப்ரம் த விசா அப்ளை பண்றதா இருக்கட்டும், காலேஜில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஈவன் டிபார்ச்சர் வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிபார்ச்சருக்கு போகிறதுக்கு முன்னுக்குட்டி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எவ்ரி திங் அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க வந்து சாத்து கொடுக்காங்க. லைக் தே வில் ஹெல்ப் யூ, தே வில் சப்போர்ட் யூ, பட் தே டோன்ட் சார்ஜ் அ பென்னி. அதுதான் ஹைலைட்டு, அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க, இது வரைக்கும் ஆயிட்டுனா இவ்வளோத்துக்குள்ள நான் வந்திருக்கேன். அவங்க வந்து என்கிட்ட ஒரு ரூபா கேட்கல இன்னும், ஸ்ருதி நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், உன்னோட கன்சல்டன்சி ஃபீ எனக்கு இவ்வளவு அப்படின்னு. This is the reason where அப்பா chose IDP. IDP. நிறைய இருக்கு. IDP. Full form? Full form international something student குள்ள தான் எனக்கு அந்த full form எனக்கு தெரியல. Sorry, அது எனக்கு தெரியணும் பட் எனக்கு தெரியல. IDP. IDP அதே மாதிரி நிறைய கன்சல்டன்சி இருக்கு. பட் தே சார்ஜ் according to the country, according to the colleges you apply, they charge. IDP charge பண்ணலன்னு அதுதான். அந்த IDP கண்டுபிடிச்சது யாரு? எனக்கு தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சது யாரு? முத்துராமன், ஒன் அண்ட் ஒன்லி முத்துராமன். அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா அப்பாவோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்பா மீட் பண்ற ஆட்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும் போது கனடியனா இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஃபோட்டோ இருக்காது, அவங்க பாரிஸில் உள்ளவங்க, அவங்க பேர் வந்து மார்டின் கியூ, அவங்க வந்து பாரிஸில் உள்ளவங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஜர் கிடச்சிச்சு, அப்பா கூட வேலை பார்க்குறவங்க கூட எக்ஸ்போஜர் இருந்தது, அப்பா நிறைய ஆட்களை மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன மீட் பண்ணுவேன்னா, நான் இங்கேருந்து காலேஜ் போகிறேன், சைன் போகிறேன்னா அந்த ட்ராவல் பண்ணுற லோக்கல் ட்ரெயினில் அந்த ஆண்டிஸ் தான் மீட் பண்ணுவேன். அதை விட்டால் அந்த ஆட்டோ பிடிக்கிறேன்னா அவங்கள மீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் விட்டு என்னோட ஸ்டூடெண்ட் சாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் லெக்சரர் அவங்கள மீட் பண்ணுறேன். ஆனால் அப்பா பொறுத்த வரைக்கும் அப்பாவோட கனெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. ஈவன் அது இன்டர்நேஷ்னல் அளவுக்கு இருந்தது. ஃபேஸ்புக்கில் முதல்ல கொண்டு அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அப்பா ஒரு நாள் டியூட்டி பார்த்துருக்காங்க. அவங்ககிட்டயும் நான் அவங்ககிட்டயும் அப்பா கேட்டிருக்கேன், எனக்கு என்னோட பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவளுக்கு வந்து அப்ராட் ஸ்டடீஸ் போகணும், நீ என்ன யோசிக்கிற, எப்படி போகலாம், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவங்க அவங்களோட இன்புட்ஸ், அப்பா கூட இருக்கலாம் அவங்களோட இன்புட்ஸ், அதுக்கப்புறம் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டல் ஜிஎம் இருக்காங்களா அவங்ககிட்ட இன்புட்ஸ், என்னோட பொண்ணு இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல ஐடியா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாமே, எது அப்படி ஒரு இதுதான். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து எல்லாமே இன்பர்சன் மேன். இப்போ இருக்கிற ஒரு டைம் பீரியட்ல வந்து நீங்க என்னாலுமே மொபைலில் டக் டக் டக்குன்னு போட்டீங்கன்னு உங்களுக்கு இன் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும் கி என்ன என்ன யாது அப்படின்னு. அப்பா வந்து டிகிங் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு இன்பர்சனாக போய் கேட்டுட்டு வர்றது, வைக்கிறது, என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் லீகலா, இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணலாமா, வைக்கலாமா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு. ப்ளஸ் இங்கேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எக்ஸ்டர்னலி ஐடிபி இருந்தது, அது நோ காஸ்ட், அந்த ஒரு சப்போர்ட் இருந்தது. கனடா சூஸ் பண்ணதுக்கு எதுக்குன்னா, நான் கனடாவில் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, என்ன டேவிட் போன்னு சொன்னால அவங்க இருக்காங்க. எங்கே போனாலுமே அப்பா வந்து செட் ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்கு. இந்தியாவில் செக் போஸ்ட் வந்து ஐடிபி, கனடா போனால் அங்கே செக் போஸ்ட் வந்து டேவிட் போன் இருக்காரு. அதுக்கப்புறம் டேவிட் போன் எனக்கு இருக்கிறது வந்து ஒன்டாரியோ, அது வேற இடம். என்னோட காலேஜ் இருக்கிறது வந்து சட்பரி, விச் இஸ் 6 hours டிஸ்டன்ஸ், 6 hours ஆகும் போவதுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க இருக்கிறது ஒரு இடம், என்னோட காலேஜ் இருக்கிறது ஒரு இடம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து சட்பரியில் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணிட்டாங்க கி என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், ஃப்ரெண்டோட பொண்ணு வருது, ஸோ அதுக்கானது தான் நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அவங்களோட காண்டாக்ட் என்கிட்ட இருக்கு. நான் அங்கே இன்னும் கனடா போகலை, நான் இங்கே தான் இருக்கேன். நான் கனடா போகலை, அங்கே உள்ள காண்டாக்ட் என்கிட்ட இருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நான் வீடு பார்க்கணுமே, அது எல்லாமே ஆயிட்டு. இந்த டேவிட் பூன்னு சொன்னோம்ல, அவங்க எனக்குன்னு டைம் எடுத்து அங்கே போய் ரூம்ஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கே ஸ்ருதி உன்னோட ரூம்ஸ் இங்கே இதெல்லாம் இருக்குது, இங்கேருந்து காலேஜ் வந்து 10 minutes தான், இங்கேருந்து உன்னை பார்ட் டைம் பார்க்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதுவும் உனக்கு ஒரு 10 minutes தான் ஆகும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே, யூ கேன் கம், நீ வந்ததுக்கப்புறம் பே பண்ணி நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கிடலாம்.
இவ்வளத்துக்குள்ள நடந்திருக்கு. அதனால அந்த அதுக்கப்புறம் பிளஸ் நான் போறவே எல்லாமே லீகலா தான் போறேன், ட்ரஸ்ட் வர்தியா போறேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடிபி இப்போ அது ரொம்ப வருஷமா இருக்கு. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபி தூள தான் போயிருக்காங்க, போது அந்த ஒரு ட்ரஸ்ட் நான் கெயின் பண்ணேன் அங்க ஐடிபி. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அங்க யார் இருக்கா, அங்கேயும் ஒரு ஆள் இருக்கு, டேவிட் போல். அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நான் போறேன். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க இருக்கிறது வேற இடத்துல, அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அந்த இடத்துல, காலேஜில் காலேஜ் சரௌண்டிங்ஸில் அவங்க அங்கே இருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸும் கனடாவில் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது வந்து என்ன எழுதியிருக்கல, தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும் அப்படிங்கும்போது, இந்த இமேமியாக தலையில் எழுதியிருக்கலாம் கினி வந்து போனோம், அங்கே போனால் நான் எல்லாம் செட் பண்ணி, இதெல்லாம் எழுதுறது வந்து எங்கள் அப்பா எழுதி வச்சது. நான் இந்த கிரெடிட் வந்து நான் கடவுளுக்கு என்றைக்குமே கொடுக்க மாட்டேன். இது எல்லாமே எங்கள் அப்பா எழுதி வச்சுட்டு போனது, எங்கள் அப்பா சொல்லிட்டு போனது இது எல்லாமே. அங்கும்போது இது வரைக்கும் எல்லாம் பார்த்த வேலை எல்லாமே எங்கள் அப்பா பண்ண வேலை தான். ஏன்னா ஐடிபி ஸ்டார்ட் பண்ணி வச்சது எங்கள் அப்பா தான். சுத்தி இங்கே வா, இங்கே இருக்கு, ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, வந்துரு. இந்த டேவிட் போனுக்குள்ளேட்ட ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நிற்கிறதுனா அப்போ அதுக்கானதை தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் ஸ்ருதி உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் இப்போ நான் டேவிட் மவுண்ட்னு எப்பவும் பேசிக்கிடுவேன். அவங்க கரெக்டாக 8:30 மணிக்கு அங்கே, அங்கே கனடாவில் 8, இங்கே நம்மளுக்கு நைட்டு 8:30 கிட்ட இருக்கணும்னா அங்கே ஏர்லி மார்னிங் இருக்கும். ஸோ அவங்க அப்போ ஃபோன் பண்ணிடுவாங்க, ஸ்ருதி விசா வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, நீ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டியா, நான் உனக்கு எல்லாம் ரூம்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினேன் பார்த்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா, எது புக் பண்ணலாம், உனக்கு பார்ட் டைம்னா பார்த்து வச்சிருக்கேன் அதுக்கானது நீ பார்த்தியா, இவ்வளோத்து முதல்ல கொண்டு எனக்கு நீங்கள் அவங்க எல்லாம் பண்ணி வைக்காங்க. போது இது எல்லாமே பிள்ளையர் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது முத்துராமன். அங்கும் போது முத்துராமனை ட்ரஸ்ட் பண்ணாமல்னா நான் யார யார ட்ரஸ்ட் பண்ணேன், அந்த ஒரு காரணம் அதுதான். இப்போ இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இனிமே யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்ருதி கிட்ட கேட்டாங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போகணும்னாலும் ஸ்ருதியால கைட் பண்ண முடியும். நீங்க சொன்னீங்கல்ல, கேக்குதா? கலந்துச்சு நம்மளுக்கு, நெட் இல்லையோ, வாய்ஸ் கட் ஆகுது, ஐ கெஸ் ஸ்டக் ஆயிட்டு. இப்போ இப்போ கேக்கா? இப்போ கேக்குதா? எஸ் கிளியர். ஆ இப்போ கேக்கு. ஆ ஓகே. க்வெஸ்சன் கேட்டது எனக்கு கேட்கல. நான் தான் கேட்கறேன். ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரியே அடுத்து யாராவது எங்கேயாவது கண்ட்ரிக்கு யாராவது போனோம் அப்படின்னா சுத்திட்ட கேட்டா போதும். ஆல்வேஸ் ரெடி, ஆல்வேஸ் ரெடி. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, ஒருத்தர் போனா எல்லாரும் சேர்ந்து வளருவாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த அந்த ஒரு காரணம் தான், அது ஒரு தான், அந்த அந்த ஒரு விஷயம். ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க போனாங்களா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தான் மட்டும் மேல போனோம்னு நினைச்சோம்னா அது என்னைக்குமே அது நிலைக்காது. நான் போறேன்னா எனக்கு அப்புறம் வர எல்லாருமே போனோம். அது நான் ஒரு காசு நான் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து ஒரு காசு நான் எதிர்பார்க்கல என்கிட்ட இருந்து. அப்படிங்கும் போது நான் போறேன்னா அந்த அதுக்கான அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து நான் கொடுக்கணும் உங்களுக்கு. அது வந்து ட்ரஸ்ட் வராது, அந்த ஒரு ட்ரஸ்ட் அவங்க என்ன சொல்ல, நான் நான் ஏர்ன் பண்ணணும். நான் போறேன், நான் இதெல்லாம் பார்க்கேங்கும் போது தைரியமா நீங்க அனுப்புங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் மட்டும் வளரணும்னு கிடையாது, எல்லாரும் வளரணும், அவ்வளவுதான். ரியலி அப்பா பில்ட் பண்ணி வச்சிருக்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நான் பாக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து 6 hours டிராவல் பண்ணி உங்களுக்காக ரூம் பார்த்து ஜாப் பார்ட் டைம் ஜாப் அதுவும் பார்த்து ரெடி பண்றதுனா எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்பா கூட, அப்பா வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஆமா, அது அது ஒரு பெரிய என்ன சொல்ல தெரியும் கி நம்மளோட நெட்ஒர்க்கிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம நெட்ஒர்க்கிங் ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. எனக்கு அடுத்தால அப்பா அப்பா வந்து அவங்க நம்பர் எனக்கு ஷேர் பண்ணிச்சு, நீ பேச ஆரம்பி, ஏன்னா நீ தான் அங்கே போகிற, நீ டேவிட் போன்ட்ட பேச ஆரம்பி. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேசி
நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸ் கால் பண்ணி செக்அப் பண்ணிக்கிடுவாங்க, கேலா எப்படி போகுது வைக்கி, ஃபேமிலியில் எதுவும் இஷ்யூ இல்லையே, உனக்கு எதுவும் இஷ்யூ ஆகலையே, ஸ்ட்ரகிள் எதுவும் இருந்தால் என்ன சொல்லு, எது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு அவங்க செக் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் இது வந்து இந்த விஷயம் வந்து அப்பா வந்து அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கு கி இது வந்து என் என் மவளை நான் எப்படி அதை கனடா அனுப்பணும், அது என்னுடைய ட்ரீம் அப்படின்னு. அவங்க அந்த பாயிண்ட்டை வந்து இது அவங்க அவங்களுக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு டிரைவர் அவனோட பொண்ணு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டா, முடிச்சுட்டு எல்என்டி மாதிரி ஒரு ஐடி கம்பெனி, ஜோக்கி இந்தியாவில் வந்து அது வந்து பெரிய வெல்நோன் கம்பெனி, ஐடி ஹப்பில் வேலை பண்ணுதா, 2 வருஷம் மேலே வேலை பண்ணிட்டுருக்கா. அவளோட ட்ரீம்ஸ் வந்து கனடா போய் கனடாவில் இருக்கணும், அங்கே ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிடைக்கணும். ஒரு டிரைவரோட பொண்ணு அவ்வளோ பெரிய இது அப்படிங்கும் போது, பில்லர் வந்து அது அங்கே டிரைவர் தான், அது எங்கள் அப்பா, எங்கள் அப்பா தான் அது அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு கியோ இவ்வளோத்துக்குள்ளே இருந்து நீ உன்னோட இவ்வளோ அம்பிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா போன பிறகு அதுக்கப்புறம் நான் எப்போ இந்த ப்ரொசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணனும், நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன் கி நான் வந்து இப்படி இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணேன், நான் கனடா வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீ வா, உனக்கு வேலை பார்ட் டைம் கூட கிடையாது, பார்ட் டைமாக இருக்கட்டும் ஹோல் டைம், உன்னோட எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காண வேலை முதல்ல கொண்டு ஐ ஹெல்ப் யூ, நீ தைரியமாக வா, நான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒன்னோட ட்ரீம் கிடையாது, இது வந்து முத்துவோட ட்ரீம், அதனால போது என் ஃப்ரெண்டுக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், நான் உனக்காக பண்ணலை, நான் என் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட், நான் ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு லைஃப் லெசன்ஸ், இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு பிரேவரி, இவ்வளோ தைரியமாக என்ன ஆனாலும் டேக்கிள் பண்ணிக்கிற அந்த 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 ஒரு கண்டிஷன், அந்த ஒரு சிட்டுவேஷன் எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசணும், எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் எப்படி பேசணும், அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டார்ட் போட்டது, எல்லாமே கி சின்னதுலேருந்தே இது பண்ணது வந்து முத்துராமன் அப்பா. அது மட்டும்தான் எனக்கு சின்னதுலேருந்தே அந்த ஆணி வச்சு அந்த ஒரு ஒரு நல்ல ஸ்கல்ப்சர் நம்ம பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஐடல் பண்ணணும்னா அதுக்கான வேலை வந்து அந்த ஆணி, சின்னதாக அந்த ஆணி இருக்கும், அந்த ஆணியும் சுத்தில் மட்டும்தான், அந்த ஆணியும் சுத்தில் வச்ச வேலை பண்ணது முத்துராமன். செதுக்கி 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 இன்னைக்கு அது ஸ்ரூத்தியாக இருந்து அது ஒரு கனடா போகாதுன்னா அந்த செதுக்கினது ஆள் வந்து முத்துராமன், அந்த எல்லா கிரெடிட்டுமே முத்துராமனுக்கு தான் போகும். எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க அங்க போனதுக்கு, இப்போ நீங்க அங்க படிப்பீங்க, எவ்வளவு வருஷம் இந்த எஜுகேஷன் இருக்கும்? எஜுகேஷன் வந்து நான் இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் வந்து போற மாதிரி மாஸ்டர்ஸ்க்கு நான் போயிருக்கேன், அது 2 வருஷம் மாஸ்டர்ஸ். ஓகே, 2 வருஷம் மாஸ்டர்ஸ் போற மாதிரி என்னோட எஸ்டிமேட்டட் லோன் லோன் அமௌண்ட் வந்து நிறைய வரும். இப்போ எனக்கு அது 28 வருதுன்னா நான் இப்போ மாஸ்டர்ஸ்க்காக போகிறேன், எனக்கு 50-60 கிட்ட போகும் ஓகே மாஸ்டர்ஸ்க்காக போகிறேன்னா. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அங்கே போகணும், நான் அங்கே போய் நான் ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சத நான் படிக்கணும், நான் அங்கே வேலை பார்க்கணும், அது ஒரு காரணம். அதனால 1 இயர் கோர்ஸ் தானே என்ன சொல்ல செலக்ட் பண்ணேன், அந்த கோர்ஸ் வந்து 1 இயர் தான். 1 இயர் கோர்ஸ் பார்க்கும்போது நமக்குள்ள எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் சீக்கிரம் படிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கான வேலையை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது வந்து நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எனக்கு அது பிடிச்சது, எனக்கு பிடிச்சது 1 இயரில் எனக்கு அடிக்கி போது நான் ஏன் 2 இயர்ஸாக சூஸ் பண்ணணும்? எஸ்டிமேட்டடும் கம்மி, கொஞ்சம் கம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும், அதனால 1 இயர் மட்டும் சூஸ் பண்ணேன். 1 இயர் சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம எங்கே இப்போ என்ன சொல்ல எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே இப்போ நீங்கள் வந்து 1 வருஷம் ஸ்டடிக்கு போகிறீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கும் அங்கே. இப்போ நீங்க 2 இயர்ஸ் போறீங்க ஸ்டடீஸ்க்குன்னா 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் 1 இயர் போறேன், நான் 1 இயர் எனக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கி, ஸோ விச் இஸ் 2 இயர்ஸ். நான் 2 இயர்ஸ் அங்கே போய் வேலை பார்க்குறேன், ஓகே 2 இயர்ஸ் நான் கனடா இருப்பேன். பட் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல், கி நான் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிட்டு, ஏன் நான் பண்ற வேலை அவங்களுக்கு பிடிச்சிட்டுனா இட் மே எக்ஸ்டெண்ட்.
திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும் அங்க. ஏன்னா எல்லாமே இன்ஃபேக்ட் இன் இதுக்கப்புறம் என்னோட எல்லா மூவுமே எங்க அப்பாவுக்கு மட்டும்தான். எல்லாருமே எல்லாமே அப்ப அப்புறம் யோசிக்கலாமே, இப்ப உனக்குன்னு எதுவும் இல்லையா அப்படின்னு. இதுதான் எனக்கு, இதுதான் எனக்கு. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கணும், அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும், அது ரெண்டுமே மர்ஜ் ஆயிட்டு சம்வாட். நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டேபிளா இல்லை, ஏன்னா எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான். நான் போனேனா எல்லாமே என் மேல கரெக்ட், என் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தம்பிக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், தம்பிக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும்ல, கி அவனுக்கு கொஞ்சம் அது ஸ்டேபிளா இருக்குமா எனக்கு தெரியுங்கும் போது, அந்த ஒரு பார்க்கும் போது நான் வந்து நான் பேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சேன், கி எனக்கு வேணாம் அப்படின்னு. பட் அப்பா வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால அந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவும் இப்போ ஒன்னா இருக்கும் போது அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால என்ன ஆனாலும் சரி, நான் வந்து பின்னாடி வரப்போறது கிடையாது. இனிமேல் போனோம்னா இனிமேல் முன்னாடி தான் போவோம் தவிர பின்னாடி வர மாட்டோம். அந்த ஒரு இது. நீங்க படிக்க போற கோர்ஸோட நேம் என்னது? ஐடி பிசினஸ் அனலிஸ்ட். ஐடி பிசினஸ் அனலிஸ்ட். பிசினஸ் அனலிஸ்ட். ஓகே. இது நீங்க அந்த காலேஜ் போய் படிச்சிட்டு அங்கே பிளேஸ்மென்ட் உங்களுக்கு பண்ணுவாங்களா? எஸ் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, அது இதுலயும் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிடைச்ச காலேஜ் ஓட தெரியுமா, நான் ஃபிளெமிங் காலேஜ் கிடைச்சது. அது அது 1 இயர் கோர்ஸ் தான். பட் அங்க என்னன்னா, அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இன்டர்ன்ஷிப் எதுமே கிடையாது, எதுமே கிடையாது, நான் தான் எல்லாமே பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு காலேஜ்ல இருந்து கிடைச்சிருக்கு அக்செப்டன்ஸ். அட் சம் பாயிண்ட் அது கேன்சல் ஆயிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, சே கேன்சல் ஆயிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த காலேஜ்ல என்னன்னா, எனக்கு அங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு அங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்காங்க, ஃபீஸ் எனக்கு ரிஃபண்டபிள் ஆகுது. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். என்னோட குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து எனக்கு ரிஃபண்டபிளா இருக்கும். இவ்வளவு பே பண்ணிருக்கேன்னா அந்த பே பண்ணதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இஸ் ரிஃபண்டபிள், ரிஃபண்டபிளா இருக்கு. இன்டர்ன்ஷிப் கிடைக்கி, பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கி, இவ்வளவு எல்லாமே அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இதுக்குதான் ஃபிளேமிங் கேன்சல் ஆகுச்சா, ஏன்னா எனக்கு கேம்ப்ரின் கிடைக்கணும் அப்படின்னு. இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் போது அந்த அந்த கோர்ஸும் பிளஸ் அந்த ஃபிளெமிங் காலேஜ் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு அந்த கோர்ஸ்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு 80% தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு அந்த ஒரு இது. இந்த கேம்ப்ரின் காலேஜ் எனக்கு பிடிச்ச கோர்ஸ், எனக்கு அதில் தான் எனக்கு பண்ணணும்னு இருந்தது. அது இருக்கு இவ்வளவுக்குள்ள கிடைக்கும் போது நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணும். அந்த காலேஜ் வந்து கேம்ப்ரின் காலேஜ், கனடால சட்பரியில இருக்குது. கேம்ப்ரியன் காலேஜ். கேம்ப்ரியன் காலேஜ். ஆமா பேர். சூப்பர். அதுதான் இப்போ வந்து இந்த எஜுகேஷன் லோனை வந்து ரீபேமெண்ட் எப்படி பிளானிங்? ரீபேமெண்ட் இது வந்து இப்போ வந்து லோன் கடிச்சதுக்குமே லோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கி உங்களை நீங்க உங்களுக்கு என்னைக்கு எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகுதோ யூல் ஸ்டார்ட் டு பே, நீங்க பே பண்ணி ஆகணும். அதான் அது வந்து எவ்வளவாகனாலும் இருக்கட்டும். இப்ப நான் எடுத்த லோனுக்கு வந்து எனக்கு வந்து ரீபேமெண்ட் வந்து மந்த்லி இஎம்ஐ சம்திங் வந்து 40 to 50 உள்ள வரும், 40 to 50 thousand வரும் அந்த இஎம்ஐ, 1 month இஎம்ஐ அவ்வளோ இருக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச லோன் என்னன்னா, எனக்கு வந்து கெட்ட வேணாம், நீங்கள் வந்து 1 இயர் பஃபர் டைம் கொடுக்காங்க அவங்க. என்னோடய 1 இயர் கோர்ஸு, அந்த 1 இயர் கோர்ஸ்லையுமே நான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் கெட்டுறோம், எனக்கு இஎம்ஐ கெட்ட வேணாம். ஸோ விச் இஸ் அரவுண்ட் 2 to 5 thousand இவ்வளோ இந்த உடையில அந்த அமௌண்ட் இருக்குது. 1 month தான் ஆகும்போது அந்த அமௌண்ட் எனக்கு அவ்வளோ பெருசாக தோணலை. 1 month நான் பிரின்சிபல் அமௌண்ட்டை இப்போ கெட்டிட்டு வரேன். நான் ரீபேமெண்ட் எப்போ பண்ணணும்னா, என்னோட ஒரு வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு போயிடும், எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் நான் வேலை அவங்க வந்து பஃபர் டைம் கொடுப்பாங்க. நீ வேலை தேடுறதுக்கு, நீ வேலை தேடு வை, உனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ ரீபேமெண்ட்டை சாலு பண்ண, விச் வுட் பி அரௌண்ட் 40 to 50. அங்கே வேலை பார்த்ததுக்கப்புறம் அங்கே என் கையில் சேலரி கிடைக்கும் போது திஸ் 30 to 50 ரேஞ்ச் வந்து எனக்கு பெருசாக தோணாது. அது 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 ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அங்கே நான் பார்ட் டைம் பண்ணி ஆகணும் இந்த படிக்கும் போது. ஸோ
நான் அந்த பாட்டம் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் எனக்கான அங்கே சர்வைவல் பண்ணதுக்காண்ட எக்ஸ்பென்சிவ் நான் எடுத்து வைக்கணும், நான் இங்கே வீட்டுக்கு அனுப்பணும் கொஞ்சம் அமௌண்ட், நான் இது என்னோட ரீபேமெண்ட் போது நான் இது பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இப்போதைக்கு பார்ட் டைம் கிடச்சிட்டு இந்த மூணு செக்ரிகேஷன் பண்ணி வச்சிருக்கேண்ணா. ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பென்சிவ், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பென்சிவ் கூட நான் தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி ஜிஐசியில் 12 lakh ஸ்பாட் வச்சிருக்கும் போது எனக்கு மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் போது தட் இஸ் இன்னஃப் ஃபார் மை எக்ஸ்பென்ஸ் 1 month-க்கானது. நெக்ஸ்ட் மந்த் நான் இவ்வளோ எடுத்துக்கிடலாம் அப்படிங்கும் போது அங்கே எனக்கு அது வந்து செரி ஆன் த கேக் ஆயிரும், கி நான் எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பென்ஸ் நான் பார்த்துக்கிடுவேன், நான் எங்கள் வீட்டுக்கும் அனுப்பிக்கிடுவேன். ப்ளஸ் நான் லோனுக்காக ரீபேமெண்ட் 1 year எனக்கு டைம் இருந்தும் நான் அதுக்கு முன்னுக்கூட்டி நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கான ஒரு இது தான், இது சிம்பிள் ஃபண்டா அதான். சூப்பர். அடுத்து வந்து நீங்க கனடால கண்டினியூஸா வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஆஹா ஆஹா, ஓகே 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 ஓகே, காட் தட். கனடா வந்து இப்போ இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்கல, கி நாங்க வந்து கண்டினியூஸா இருக்கணுமா இல்லாட்டி படிச்சு முடிச்சு வேலை பார்த்து ரிட்டர்ன் வரணுமா, இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2 வருஷம் அது ஃபிக்ஸ், நான் எங்கேயுமே அவ்வளோ போகிறது கிடையாது. 2 வருஷம் நான் கனடா தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண, அது ஒரு இதாக இருந்தது. அது வந்து அப்போ நாங்கள் வந்து பேசி நான் அப்பா அம்மா இது எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்து எப்பவுமே இந்த இந்த இது சொல்லும், கி உனக்கு என்ன, அம்மாட்ட சொல்லும் கி உனக்கு என்ன, ஸ்ருதிலாம் கனடா போயிடுவா, அவள் கனடா போனதுக்கு அப்புறம் அவன் அங்கேயே கல்யாணம் முடிச்சுக்கிடுவா, நான் பிள்ளைல இருக்கும், நான்லாம் போயிடுவேன்ப்பா, எனக்கு இந்த டெம்பரேச்சர்ல எனக்கு எங்க செட் ஆகாது, நம்மளுக்கு வந்து கனடா தான் நம்ம செட் ஆகும், நான் கனடா போயிருவேன், நீவும் மாமன் கூட இங்கே இரு, நான் கனடா போயிருவேன். நான் அங்கே போனேன்னா ஸ்ரீத்தியோட பிள்ளைல கொண்டு ஸ்கூல்ல விட்டோமா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா பண்ணோமா, வெளியே பனி விடும், நான் பனியை அப்படி ரசிச்சிடுமா, நான் அப்படியே லைஃப் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு அப்போ சொல்லும். ஸோ அது வந்து அப்பாவோட என்ன சொல்ல ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் அது, அப்படி ஒரு ஃபேஸ் அதில். அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லுவாங்க, கி என்ன சே இப்போ இவ போயிட்டானா வந்து எப்படி ஆயிரும்ல, என்ன நான் எல்லாரும் லீவுக்கு வந்து ஊருக்கு தான் போவாங்க, நான் சொல்லுவேன் ஏன் மா வீட்டுக்கு போகிறேன், அவள் கேரளாவில் இருக்கா, நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு. அது ஒரு அப்பாவுக்கு அந்த ஒரு ஒரு மூமெண்ட், அந்த ஒரு சந்தோஷம். ப்ளஸ் அதுக்கப்புறம் யுதிரும் இது சுத்தி ஒரு வாட்டி போயிட்டுனா அதுக்கப்புறம் யுதிரும் போயிடுவான் உடனே, அதுக்கப்புறம் மவா கேரளாவில் இருக்கான், மவன் வந்து இங்கே இருக்கான், நான் அப்படி நான் வந்து ஒரு அப்படி அப்படி சும்மா ஸ்மூத்தாகவே என்னோட ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஆகிருந்தது அப்படி அப்படி அப்படிலாம் அப்போ பேசிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து இப்படி இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற பிளான் வந்து அங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே, இங்கே இருக்கும்போது ஏன் பண்ணுவாங்க, அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே போகிறதுக்கு முன்னுக்கூட்டி இவ்வளோத்துக்குள்ளே நம்ம கையில் கிடைக்கி இவ்வளோத்துக்குள்ளே எல்லாம் கிடைக்கும் போது ஆக்சுவல் என்னோட ஆக்ஷன் வந்து நான் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எல்லாமே அப்பா பண்ணி வச்சது எல்லாமே எனக்கு கையில் வந்துட்டு, அங்கே போனதுக்கப்புறம் என்னோட வேலை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் என்னோட நெட்ஒர்க்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அங்கே போய் நான் ஒவ்வொரு பீப்புளையும் பார்ப்பேன் பேசுவேன் வைப்புவேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் முத்துராமனுக்குள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே நான் எனக்குள்ள இறக்கி ஆகும், எனக்குள்ள இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி நான் அது அதுதான் ஆக்சுவலி பார்க்க போனா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்னோட நான் எப்படி என்னோட பர்சனாலிட்டி வெளியே வரும், என்னோட என்னோட என்ன சொல்ல வே ஆஃப் ஹேண்டிலிங் திங்ஸ், புது என்வாரன்மெண்ட், என்னோட நெட்ஒர்க்கிங் எப்படி இருக்கு அது அன்னைக்கு தான் வெளியே வரும். ஸோ அது வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் நான் 2 years அப்புறம் நாங்கள் இருக்கணுமா எட்டா ரிட்டர்ன் வரணுமா எட்டா ரிட்டர்ன் வந்தால் திருப்பி போகணுமா அது 2 years அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அது அதுக்காக நான் இன்னும் பிளான் பண்ணலை. இப்போ லாஸ்ட் என்னன்னா இப்போ இந்த நீங்க அங்க போய் 1 year படிச்சு முடிச்சிருவீங்க, 1 year ஒர்க் பண்ணுவீங்க, இந்த 2 years அப்புறம் ஆக்சுவலா உங்களுக்கு ஜாப் சூப்பரா கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட சேலரி ரெமுனரேஷன் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? எக்ஸாம்பிள் நீங்க கனடால ஒர்க் பண்ணாலும் ஓகே, அல்லது இந்தியால ஒர்க் பண்ணாலும் ஓகே, மந்த்லி சேலரி எவ்வளவு? மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும்? ஓகே, சோ தி திங் இஸ் கி என்ன சொல்ல, நான் இப்போ இங்க வந்து எல்என்டில நான் வேலை பார்க்கும் போது என்னோட மந்த்லி சேலரி வந்து 29 தான் இருந்தது. ஓகே 29 இருந்தது,
டூ இயர்ஸாக வேலை பண்ணேன். பட் டியூ டு அங்கே கொஞ்சம் ஐடியில் நிறைய லே ஆஃப்ஸ் நடந்தது, நிறைய இருந்ததுங்கும் போது, ப்ளஸ் எல்என்டி வந்து மர்ஜ் ஆகுது, இன்னொரு கம்பெனி கூட மர்ஜ் ஆகிட்டுங்கும் போது அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடைக்கணுமோ எனக்கு அது கிடைக்கல. ஏன்னா எனக்குன்னு இல்லை, நிறைய ஃப்ரெஷர்ஸுக்கு அது கிடைக்கல. ஸோ பட் எனக்கு அது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு, ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு அப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஐடி என்வரன்மெண்ட் எப்படி இருக்கும், அங்கே உள்ள பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், மேனேஜர்னால் எப்படி இருப்பான், டிஎல்னால் எப்படி இருப்பான், அங்கே இருந்து அந்த ஒரு எக்ஸ்போஜர் எனக்கு கிடைச்சிது. அது ஒன்று. ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து முடித்தோம்னா, இங்கே எனக்கு வந்து அந்த ஒரு கிடைக்கும், சேலரி கிடைக்கும், விச் இஸ் ஓகே. இங்கே டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறத இதில் பார்க்க போகும்போது ஆனுவல் வந்து உங்களுக்கு 12 லேக் பேக்கேஜ் போகும் இங்கே. 12 லேக் பேக்கேஜ் போகும். ப்ளஸ் அந்த 12 லேக் பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ப்ளஸ் இங்கே வந்து இந்த ஐடி ஹப்பு, இங்கே உள்ள என்வாரன்மெண்ட் எப்படி இருக்கும்போது, நீங்கள் பேச்சுலர் முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க போது, நான் ஒவ்வொரு வாட்டி நான் வேலைக்கு அப்ளை பண்ணும் போது அதில் வந்து க்ரைட்டேரியாவில் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும். எனக்கு அது இந்த எனக்கு இது வரைக்கும் அந்த 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 ஃபண்டை எனக்கு புரியலை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸே எடுக்கீங்க, பட் யூஆர் எக்ஸ்பெக்டிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ தான் பேச்சுலர் முடிச்சுட்டு வரேன், பட் நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் என்ற எதிர்பார்க்குறீங்க போது நான் என்னால் முடியாது. அதனால அந்த 12 பேக்கேஜ் நான் வேணுங்கும் போது என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்கிட்ட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் என்னோடய பேக்கேஜ் வந்து கம்மி. நான் 12 லேக் உள்ள பேக்கேஜ் நான் வந்து அச்சீவ் பண்ணோம்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். ப்ளஸ் நான் இது இது நான் அங்கே போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது என்னோடய க்ரோத் இருக்கும், இல்லைன்னு சொல்லலைண்ணா, இங்கே என்னோடய க்ரோத் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மெது மெதுவாக போன மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் யார் கண்டா 40 to 50 இயர்ஸில் நான் வெறும் ஆஸ் அ டிஎலாக இருந்துட்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது வேணாம், அந்த ஒரு இதுதான். இது எது நான் கனடா போனேன்னா, ப்ளஸ் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இங்கோட என்வாரன்மெண்ட், இங்கோ உள்ள பாலிட்டிக்ஸ் அங்கே இருக்காது அவ்வளோ, அந்த ஒரு இது. ப்ளஸ் நான் இங்கே எல்என்டியில் வேலை பார்க்கும் போது என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து யூரோப் சைடு கிளைண்ட்ஸ் இருந்திருந்தாங்க, இமியா சைடு, அப்பாக் சைடு இருந்திருந்தாங்க, ப்ளஸ் ஒன் ஆஃப் த கிளைண்ட் வேர் ஃப்ரம் கெனடா அந்த சைடுங்கும் போது எனக்கு அங்கே உள்ள எக்ஸ்போஜர் கொஞ்சம் கருத்துச்சு. கி அங்கே உள்ள ஆட்கள் எப்படி, அங்கே உள்ள ஐடியில் என்ன வேலை நடக்கு, அங்கே ஒரு எக்ஸ்போஜர் கருத்துச்சு. அப்படின்லாம் பார்க்கும் போது கம்பேரிட்டிவ்லி இங்கோட ஐடியோட அங்கே உள்ள ஐடி வந்து எனக்கு ரொம்பவே அது என்ன சொல்ல சூட்டபிளாக இருந்துச்சு. அங்கே உங்களுக்கு க்ரோத்தும் கிடைக்கும், அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தேல் அப்ரிஷியேட் யுவர் ஹார்ட் ஒர்க். இங்கே அப்படி கிடையாது, இங்கே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 ஆனால் கிரெடிட்ஸ் எல்லாமே மேனேஜர் டிஎல்கிட்ட போயிடும். நம்மளுக்கான அப்ரிசியேஷன் வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நான் அங்கே என்னோட ஹார்ட் ஒர்க் நான் எவ்வளோ போடுதுன்னு அதுக்கான அங்கே ஒரு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் அங்கே வந்து வேலைக்கு முதல்ல கொண்டு அங்கே ரெடியாக இருக்காங்க, கி தேல் கிவ் யூ அட்லீஸ்ட் அப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கி நீ புதுசாக இருக்க, உன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, தட்ஸ் வை நீங்கள் வந்து வேலை பார்க்கும் போது ஏதோ ஒன்று இருக்குது. பட் அதுக்கப்புறம் அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குமே நிறைய பேர் இருக்காங்க, டேவிட் போன் இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அங்கே ஐடி கம்பெனி ஓன் பண்ணுதாங்க, அவங்ககிட்டயும் என்கிட்ட கான்டாக்ட் இருக்குது. ஐடி கம்பெனி அங்கே ஓன் பண்ணாங்க, அவங்களோட கான்டாக்ட் என்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட பேசுதே வைக்க அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கோர்ஸ் எதுக்கு எடுக்கணுங்கும் போது அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு அங்கே நான் போகாமலே எனக்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் எனக்கு அங்கே இங்கே இருக்கும் போது எனக்கு கிடைக்கும் போது, நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் தான் என் கான்டாக்ட்ஸை வளர்க்கலாமே, அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கிடலாம், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குங்கும் போது அங்கே போனதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் வச்சேன். அப்படின்னு அங்கே உள்ள ஆவரேஜ், இங்கே வந்து அவங்க வந்து மந்த்லி ஒரு நாளைக்கு அவங்க வந்து சேலரி போடுதாங்க, அங்கே வந்து தேல் பே யூ அக்கார்டிங் டு த ஹார்ஸ் யூ ஒர்க். ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ டாலர்ஸ் அவங்க பே பண்ணுவாங்க.
அப்படி இருக்கும்போது அங்கே வந்து 8 ஹார்ஸ்னா 8 ஹார்ஸ் தான், அதுக்கு மேலே என்ன ஆனாலுமே நீங்கள் வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கே நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், அது நம்மளால முடியாது. இவ்வளோ நாள் 2 வருஷம் இருந்தேன் பண்ணேன், பட் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு எனக்கு நிறைய எக்ஸ்போஜர் வேணும். அங்கே போனால் 8 ஹார்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் 8 ஹார்ஸ் தான், அங்கே 7-8 ஹார்ஸ் வேலை பண்ணோமா அப்படி இருக்கும். ப்ளஸ் அங்கே போனால் அங்கோட லைஃப் ஸ்டைலே என்னோட சேஞ்ச் ஆகிடும். நான் இருக்கிறதா இருக்கட்டும், என்னோட சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள என்வரன்மெண்ட் வே டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும், பிகாஸ் ஏன்னா அங்கே லைஃப் ஏன் அவ்வளோ லைஃப் ஸ்டைல் ஏன் அவ்வளோ பாஸ்ட்